ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 21/10/2018 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 20/2/1984. முரளியின் தலைப்பு: ஒரு மிக உயர்ந்த மகான் மற்றும் நன்மையே பயக்கும் நேரம். இந்த சங்கமேகம் மிக உயர்ந்த நேரம், மகான் நேரம், நன்மை மட்டுமே நடக்கிற நேரம் இது. அதான் கல்யாண்காரி சங்கமேகம், மங்களகரமான சங்கமேகம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி பாக்கியத்தை உருவாக்குற தந்தை அனைத்து உயர்ந்த பாக்கியவான் குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எப்படி ஒவ்வொரு குழந்தையும் போன கல்பத்தில் வந்துச்சோ அதே மாதிரி மீண்டும் வந்திருக்கிறாங்க தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுக்கு. உருவாக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பாக்கியசாலி குழந்தைங்களை பார்த்து பாபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். தெரிந்து கொள்வது என்றால் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது. ஏன்னா அப்பாவை தெரிஞ்சிக்கிறதுனால அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறதுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டாலே சொர்க்கத்துக்கு வருவீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம், இது எவ்வளோ பெரிய விஷயம். தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் பண்ணுற முயற்சி வேறு. விசேஷமாக ரெட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுடைய கூட்டம் வரதான பூமியில் கூடி இருக்குது, டபுள் ஃபாரினர்ஸ். இந்த கூட்டம் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச குழந்தைங்களுடைய கூட்டம். எல்லாத்தையும் விட முதல்ல அதிர்ஷ்டம் உண்டாகிறதுக்கான உயர்ந்த நேரம் இது, உயர்ந்த வேலை இது. எது எப்போ அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த நேரம், எப்போ ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த நேரம். ஸோ அது மறக்க முடியாத நேரம். இப்போ கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் கழிச்சும் பேசுவாங்க, நான் முத முதல்ல உன்னை எப்போ திரும்ப பார்த்தேன், அதுமாதிரி லவ் பண்ணுவாங்க, முத முதல்ல நான் எப்படி திரும்ப பேசுவேன், திரும்ப 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 அதை அசைப்படுவாங்க. பாபா சொல்கிறார், முத முதல்ல என் பார்வை உன் மேலே எப்போ பட்டுச்சு, அதுதான் மிக உயர்ந்த நேரம் உனக்கு. முத முதல்ல நீ எப்போ என்னை தெரிஞ்சுக்கிட்ட, நிச்சய புத்தி வந்துச்சு, அதுதான். ஆனால் நம்ம அதுதான் பாபாவுக்கு அந்த உடல் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறதில்ல, பண்ணால் தான் அதுக்கு பேர் லவ். இல்லை நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் ஆனால் பேசிக்கவே மாட்டேன், அப்புறம் என்ன லவ், இப்போ அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். பாபாட்ட அவர் பாட்டுக்கு பேசி பக்தியில் நாம் பாட்டுக்கு பேசினோம் தான் அவர் அமைதியாக இருந்தார், இப்போ அவர் பாட்டுக்கு பேசினக்கார் நம்ம அமைதியாக இருக்கிறோம், எப்போ தான் ரெண்டு பேர் பேசுறது. ஸோ எல்லாத்தையும் விட முதல் நம்பர் அதிர்ஷ்டம் வந்து இதுதான். ஸோ இந்த சங்கமிகமே உயர்ந்த நேரம் தான், அதிர்ஷ்டம் நிறைந்த நேரம் தான். ஆனால் அதுலேயும் நம்பர் ஒன் அதிர்ஷ்டம்னா முத முதல்ல எப்போ அப்பாவை தெரிஞ்சு ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த டைம் தான். இதுதான் கடவுள்னு ஒரு நிச்சய புத்தி வந்துச்சு பாருங்கள், அந்த டைம் தான். மேலும் என்னுடைய பாபா அது பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து அந்த லவ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, நான் முத முதல்ல பார்க்கும்போது அப்படியே பட்டாம்பூச்சி பறந்துச்சு அதுதுன்றாங்க பாருங்களா, அதே மாதிரி ஆச்சு. முத முதல்ல வாணி படிக்கும்போது, முத முதல்ல கையில் எடுத்து நான் படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி கேட்கும்போதெல்லாம் ஏதோ என்னமோ அப்படியே கடகடன்னு படிச்சுட்டு போகிறாங்க, அது எப்படி இருந்துச்சு. ஏன்னா அவங்க மைண்டு முடிவு பண்ணுறாங்க, எப்படியும் ஒரு வருஷம் கழிச்சு இதுதான் புரியும் அப்படியே நினச்சிக்கிட்டே படிக்கிறான். இப்போ நம்ம எடுத்து படிக்கும்போது அப்படியே இன்னமோ பண்ணுது, என்னடா ஒரு ஒரு பேப்பரில் படிக்கும்போது இப்படியெல்லாம் ஆகுமா, இவ்வளோ சந்தோஷம் வருமா, இப்போ தான் தெரியுது. அது அவர்கிட்ட அவர் பேசுகிறாரு, மந்திரவாதி பேசுகிறாரு. இல்லை என்னுடைய பாபான்னு எப்போ சொன்னீங்களோ அதுதான் உயர்ந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில். எப்படி அதிலும் கடவுளே இல்லைன்னு சொன்னவனுக்கு அது ரொம்ப 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 உயர்ந்த நேரம். என்னோட பாபா, என்னுடைய அப்பா அப்படின்னு கடவுளை சொன்னது முழு கல்பத்திலும் மிக உயர்ந்த நேரம் அதுதான். உங்களுக்கு நன்மையே அதில் தான், அதாவது உங்கள் தலையெழுத்தையே மாற்றின நேரம் அது.
இப்போவும் அந்த நேரம் ஞாபகம் வருதா? சூப்பராக கேட்குறாரு பாருங்க. இப்போவும் வருது தானே அந்த நேரத்துடைய ஞாபகம்? அப்பா குழந்தை ஆகிறது, அப்பாவை சந்திக்கிறது, அப்பா கிட்டிருந்து அதிகாரத்தை அடையிறது, இது முழு சங்கமயத்தில் நீங்கள் அனுபவம் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நொடி அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்கள், அந்த நொடி என்ன ஆனீங்க? ஒன்றுமே இல்லாத அனாதையிலிருந்து அனைத்தும் நிறைந்தவராக ஆனீங்க. என்னவா இருந்ததுலேருந்து என்னவா ஆனீங்க? சூப்பர்ல. ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு மிகப்பெரிய பணக்காரன் பார்த்த உடனே பிடிச்சி போச்சுன்னா அந்த பார்க்குற நேரம் தான் அவளுடைய வாழ்க்கையை மாற்றுற நேரம், அந்த நொடி இல்லையா? அதே தான் பாபா சார், அந்த ஒரு நொடியில் நீ அனாதையிலேருந்து அனைத்தும் நிறைந்தவராகிட்ட. முழு சங்கல் சங்கமயம் ஃபுல்லாக நீ சந்திப்ப அதிகார தடைவு அதெல்லாம் ஓகே, பட் அந்த ஒரு நொடி தானே உன்னை மாற்றுச்சு. ஒரு நொடியில் அனாதையிலேருந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், எதுலேருந்து எதுவும் ஆகியிருக்கிறப்பாரு. ஸோ இதுதான் நமக்குள்ளே நம்ம பேசி சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சே எப்படி இருந்தான் இல்லையா? பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கிடைச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்போ நம்ம யோசிப்போம், சிவன் கோயிலே கதின்னு படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது இல்லையா? கோயிலே இருந்து சிவன் சிவன் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காதது, அல்லா அல்லான்னு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதது. நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சினிமா பாட்டில் கூட வரும், ஹீரோயின் பயங்கர பணக்காரி, பயங்கர அழகாக இருப்பாள், ஏழை ஹீரோ. அவன் சொல்லுவான், என்ன இருக்குன்னு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குது? அந்த மாதிரி நம்ம இப்போ பாபாட்ட கேட்குறோம், என்கிட்ட என்ன இருக்குதுன்னு உனக்கு பிடிச்சிருக்குது இல்லை? எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய புத்திசாலியெல்லாம் இருக்கிறாங்க. பிராப்தியற்ற ஆத்மா, இதுக்கு முன்னாடி பாபா பார்வை பாடுறதுக்கு முன்னாடி, எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னா, அது மாதிரி பாபா பார்வை பாடுவதற்கு முன் பட்ட பிறகு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? பிராப்தியற்ற ஆத்மா. இது பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபா வாழ்க்கை வரலாறு அந்த புஸ்தகத்தில் இருக்கும். ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்தாலாம் பாபா முன்னாடி, அது பயங்கரமான துக்கம். அப்போ வந்து உட்கார்றா, உட்காரும்போது நீ யார் அப்படின்னு பாபா கேட்குறாரு. இந்த உலகத்தில் என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மம், யாருமே இல்லை அப்படின்னு வந்து உட்காந்துச்சு அழுதுட்டு. அது ஏதோ அப்படியே கஷ்டம்ல இருக்குது. உடனே பாபா பார்த்தா, அப்படியே குழந்த அப்படின்னாராம். ஒரு செகண்டில் ஆத்மா தூக்கிட்டு போயிட்டார் மேலே, போய் காட்சியெல்லாம் கட்டிட்டு மறுபடியும் நிறுத்திட்டு, நீ யார், இந்த உலகத்திலே என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்னா, அப்படி ஒரு செகண்டில். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இல்லையா, நம்மளை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை, அப்படி ஆக்கிட்டார். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கிடைச்சிருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனித காதலோட கம்பேர் பண்ணி பாபாவை லவ் பண்ணும்பொழுது தான் கடைசி நேரத்துலலாம் தாக்கு பிடிக்க முடியும். இல்லை இது பொய்யா இருக்க சொல்லுவாங்கள, ஒரு ஒரு பாட்டு கூட வரும், அதாவது ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ யாரும் அறிந்திடாத நம்ம வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீ தப்பானவன்னு ஆதாரம் நூறுன்னு ஊர் சொல்லலாம், அத்தனையும் பொய்ன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த லவ் அசைக்க முடியாத லவ், ஏன்னா அது எதிர்நாட்டு ராணி, எதிர்நாட்டு ராணி, இவன் அடிமையாக இருப்பான் ஹீரோ. அப்போ என்ன தான் நீ மோசமானவன்னு சொல்லிட்டு நான் நம்ப மாட்டேன், ஏன்னா விழுந்துட்டார். ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லவர், ஆனால் நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி லவ் பண்ணும்போது தான், அப்போ லவ் பண்ணி உயிரே விடுறாங்கல்ல, கிடைக்கலன்னா உயிரே விடுறாங்க. அப்போ ஏன்னா அந்த ஒரு குற்ற மனப்பான்மை வந்துடுது, நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, இவனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் கடைசி வரைக்கும் நீ பாபா விட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ பாபா வராரு பார்க்குறோம், இதுக்கப்புறம் வரமாட்டார், கடைசி நேரத்தில் வரமாட்டார். அதான் மகாபாரதத்தில் காட்டியிருக்காங்களே, கிருஷ்ணரை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே கடைசியில், ஃபுல்லாக கட்டிடும். அதாவது அந்த நேரம் உங்கள் நிச்சய புத்தி மட்டும்தான், எந்த அளவுக்கு நம்புறீங்க அங்கே தான் உங்களுடைய லவ் பாபா பார்ப்பார். எந்த விதமான ஹெல்ப்பும் இருக்காது, நாலா பக்கமும்
ஆனால் ரகசியம் இப்போ சொல்லியிருக்கிறாரு, என் நினைவில் இருந்தால் நீ என் கிட்ட தான் இருக்கிற பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் அது அந்த நேரம் ஞாபகம் இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க வர்றது. அப்போ என்னென்னா, இப்போ அவரோட அந்த அளவுக்கு லவ் பண்ணால் மட்டும்தான் அங்கே ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா சும்மா கடமைக்கு ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான், போயிடுவாங்க. இப்போ பாபா சொல்கிறார், ஒன்றுமே இல்லாத ஆத்மா அனைத்தும் நிரம்பியவன் மட்டும் இல்லை, அதை எல்லோருக்கும் கொடுக்குற வள்ளலாகவும் ஆகிட்டே, இப்போ நீ பிராப்தியின் வள்ளலாகி இருக்கிறீங்க. அந்த மாதிரி முதல் மாற்றத்தின் நேரம் அது. அதிர்ஷ்டம் எழுந்திருச்ச நேரம் அது. எவ்வளோ உயர்ந்த நேரம், ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? நான் எப்போ பாபா குழந்தை ஆனனே தெரியலையே அப்படின்னு நினச்சேன்னா பாபா சொல்கிறார், அதுதான் உன் வாழ்க்கை, அதாவது முழு கல்பத்திலுமே, அதாவது எப்படின்னா அதுதான் அடுத்த கல்பமே நமக்கு. பாபா வர்றது கல்பத்தின் ஆரம்பன்றார். அப்போ நமக்கு எப்போ பாபா நிச்சய புத்தி வந்துச்சோ அந்த செகண்ட் நம்ம கல்பத்தின் அடுத்த கல்பத்துக்கு போயிட்டோம். அதையே மறந்துட்டோன்னா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவும் மெயின் நிச்சய புத்தி வந்த நேரம், அதுதான் மெயின். இப்போ பாபா சொல்கிறார், நல்லவேளை எனக்கு மறக்க முடியாத மாதிரி அது மம்மாடே, அன்னைக்கு மம்மாடேக்கு வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நான் சும்மா போய் பார்த்து அப்போ தான் நிச்சய புத்தி. அந்த ராவணனுடைய 10 தலைக்கு விளக்கம் கொடுத்தோன்னா, வாவ், யாருமே இந்த மாதிரி சொல்லலையே. ஐயோ, அதுக்கு முன்னாடிலாம் போவேன் சும்மா, ஐயோ அப்போ தினம் தினம் போயிருந்தால் எவ்வளோ கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். அது வந்து 1 மாதத்து கிளாஸுக்கான கேள்வி பதில் டெஸ்ட் மாதிரி வச்சது. ஐயோ, 1 மாதம் போயிருந்தால் நிறையா தெரிஞ்சிருக்கலாமே. அப்போ வருது, மகானானது. இப்போ பாருங்கள், அந்த அந்த ஃபஸ்ட், அதாவது சினிமாவில் ஹீரோ வர அந்த ஓப்பனிங் சீன் அந்த மாதிரி இது. மகானானது சொர்க்கத்தின் வாழ்க்கையை விட அந்த முதல் நேரம்தான் மகானானது. எந்த முதல் நேரம், எந்த நேரம் நீங்கள் அப்பாவுடைய குழந்தையானீங்களோ அந்த முதல் நேரம் சொர்க்கத்தின் வாழ்க்கையே, அதுக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாதுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லை. சினிமாவில் ஹீரோ அல்லது ஹீரோயின் அப்படி பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி காட்டுவாங்க மியூசிக் அதெல்லாம் இல்லையா, அப்போ அவங்க வாழ்க்கையே மாறுதான், ரிவர்ஸில் மாறுது, ஆனால் அதை அப்படி காட்டுறாங்க. இப்போ பாபா சொல்கிறார், எப்போ பாபாவுடைய குழந்தை அந்த நிச்சய புத்தி வந்துச்சோ அது அந்த மாதிரி நேரம், அதை நீ நினச்சிக்கிட்டே இருக்கலாம், மகானானது. ஏன்னா அந்த 1 செகண்டு, இப்போ நீங்கள் காட்டினீங்க பார்த்தீங்களா, நதி வந்தது நான் நானுன்னு ஒரு அகங்காரத்தோடு ஓடி வந்தது, நான் ஒன்று இல்லவே இல்லைன்னு கடலில் போய் கலக்குது பாருங்கள். அந்த மாதிரி என்னுடையதுன்றது அனைத்தும் உன்னுடையதாகிடுச்சு அந்த செகண்டில். அகங்காரம் எல்லாம் எங்கே போச்சுனே தெரில. இல்லை 1 செகண்டில், ஓ இவ்வளோ நேரம் நான் புத்திசாலின்னு நினச்சேன்னா எவ்வளோ பேர் முட்டாள்னு 1 செகண்டை ரியலைஸ் ஆகுது இல்லை. அதுக்கப்புறம் வர அகங்காரம்லாம் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசுவார், இதெல்லாம் நம்பவே இல்லைல்ல நம்ம. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒன்று, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தப்பு தப்பாக கொடுக்கறது அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே மாறிடுது, என்னுடையதுன்றது உன்னுடைய இதாகிடுச்சு 1 செகண்டில். உன்னுடைய இதுன்னு ஏற்றுக்கிட்டீங்க, உடனே என்ன ஆயிடுச்சு, டபுள் ஆகிட்டீங்க. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க, கடவுள்கிட்ட போய் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என் கணவனுக்கு இந்த பிரச்சனை, என் மனைவிக்கு இந்த பிரச்சனை, குழந்தை இல்லை, அது இதுன்னு ஊறப்பட்ட இதை போய் கேட்டுட்ருந்தோம். இந்த பாபா குழந்தைனே அது எல்லாமே உன் பிரச்சனை, நீ பார்த்துக்கோ, அப்படியே லெஸ் ஆகிட்டோம், டபுள் லெஸ். ஆனால் அங்கே என்ன பண்ணுவோம், இதை சரி பண்ணு, இது பண்ணு, அது பண்ணு, அது எவ்வளோ பண்ணாலும் புத்தி சாட்டிஸ்ஃபை ஆகாது, இன்னும் கொடு இன்னும் கொடு அப்படியே தான் இருக்கும். ஆனால் எப்போ அனைத்தும் உன்னுடையதுன்னீங்களோ அப்போ டபுள் லைட் ஆகிட்டீங்க. என்னுடையதுன்ற அந்த சுமையிலிருந்து சுமையற்றவர் ஆகிட்டீங்க. என்னுடையதுன்றது அது ஒரு பாரம், அந்த பாரம் போயிடுச்சு, குஷியின் இறக்கை வந்து விட்டது. தரையிலிருந்து ஆகாயத்தில் பறக்க தொடங்குனீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வருது, நம்ம யார் மேலே ரொம்ப பற்று வைக்கிறோமோ அது நமக்கு டேஞ்சர் இல்லையா. அதனால் அந்த பற்று நீங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும், ரொம்ப கொடுமையாக. அது ஒரு பிரதர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து கால் பண்ணி சொன்னார், எனக்கு எங்கள் அம்மானா உயிர் பிரதர், அவங்க வந்து திடீர்னு அப்படியே படுத்த படுக்கையாக ஆனாங்களாம், கோமா ஸ்டேஜ், இவங்களே தான் சாப்பாடு பாத்ரூம் எல்லாமே மற்றவங்க தான் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தாங்களாம்.
அப்பயும் இவங்க பார்த்துக்கிட்டாங்களாம். ஒரு டைம் என்ன ஆயிடுச்சா, அந்த முதுகு பக்கம்லாம் அப்படியே புழு புழுவாக வர ஆரம்பிச்சிச்சான். அப்படியே உடம்பு ஃபுல்லாக திருப்பினா புழுவான் பார்த்தா. ஆனால் அவங்க காம ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க, அவங்க எந்த வழியும் அனுபவிக்கலை. பட் இவங்களுக்கு இப்படி கையை தொட்டனே கை அப்படியே தனியாக கட்டிட்டு வந்துச்சான். இப்போ எப்படி வேலை இருக்கும் பாங்க. இப்போ இவங்க அப்படியே அழுது கடல் அது வரைக்கும் காப்பாற்று காப்பாற்றுன்னு வேணவர் அழிச்சிட்டு போயிடுன்னு வேணாராம். இப்போ அப்போ பாருங்கள், நம்ம பற்ற நீக்கிறதுக்காக அங்கே அவங்களுக்கு கர்ம கணக்கு முடியுது, அவங்க வந்து அந்த உடலை அனுபவிக்காது. அனுபவிக்குமா தெரியல, காமஸ் ஸ்டேஜ் அனுபவிக்கலாம். ஆ கரெக்ட், அது ஏதாவது இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த பற்றுக்கு கிடைக்கிற தண்டனை இது. அந்த பற்றை விடுறதுக்கு தானே அது நடக்குது. ஆனால் ஒரு மாதம் ஆகியும் தேம்பி தேம்பி அழுகுறாரு அந்த பிரதர், எனக்கு அவங்க ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்போ இந்த உடலுடைய அப்பா என்னுடைய அப்பா, உடலுடைய அம்மா என்னுடைய அம்மா அப்படின்னு பற்றை வச்சிட்டோம் பாருங்களேன். அந்த பற்று பாபா மேலே வைக்கிறதுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறார். இவ்வளவும் நான் கொடுத்தது நான், நான் ஒளிஞ்சிக்கிட்டதுனால என்னை மறந்துட்டேன் குழந்த இல்லையா, ஓடி வந்து கண்டுபிடிப்பான்னு பார்த்தா நீ அப்படியே எங்கேயோ போயிட்ட, காணாமல் போயிட்ட, பாபா வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ எப்போ உன்னுடையது என்னுடையது எதுவுமே இல்லை, அனைத்துமே நீ தான் தந்தாய் பாபான்னு ஏற்றுக்கிட்டீங்களோ அப்போ லேஸ் ஆகிட்டீங்க. என்னுடையதுன்ற சுமையிலேருந்து சுமையற்றவர் ஆகிட்டீங்க. அப்போ ரக்கை வந்துடுச்சு, குஷி வந்துடுச்சு. இது சூப்பரானதில்ல, எந்த சூழ்நிலை குழப்பம் நிறைந்த சூழ்நிலையில் கூட மகிழ்ச்சியாக இருந்தால் அதுதான் யோகி இல்லையா. ஸோ உன்னுடையதுன்னு சொன்னோடனே ரெக்கை வந்துடுச்சு, பாபா பார்த்துக்குவார் அவ்வளோதான். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, ஐயோ அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும். ஆக்சுவலாக எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே இல்லையா. அப்போ அது கர்மத்தின் விதிப்படி தான் கரெக்டாக நடக்குதுன்னு போது ஏன் பயப்படணும். இப்போ அந்த ஞானம் தெரியும் போது பயப்பட மாட்டோம். இன்னொன்று பாபா இருக்கிறார், மரணத்துக்கே பயம் இல்லை. இப்போ குஷின் ரெக்கை வந்துடுச்சு, உடனே என்ன பண்ணீங்க, தரையில் நடந்துட்டு இருந்த நீங்கள் ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுவும் நம்ம புதுசாக பாபா குழந்த ஆகிற டைமில் பக்கத்தில் இருக்கணும், இவன் இங்கே லூசு லூசு பிடிச்சிச்சான்னு பார்ப்பாங்க. ஏன்னா சுத்தமாக கேரக்டர் மாறும், ஏன்னா இது அடுத்த ஜென்மம், அதுதான் மேட்ரு. அந்த பழைய சம்ஸ்காரங்கள் அப்புறம் வரும், பட் இருந்தாலும் அந்த செகண்டு நம்ம பேசுறது நடா நேற்று வரையும் இப்படி பேசுனா மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு வாங்க. பறக்க தடங்க நீங்கள் தரையிலேருந்து ஆகாயத்தில், அதுக்கு முன்னாடி லாஜிக் லாஜிக்கு நீங்கள், அதுக்கப்புறம் அவ்வளோதான். கல்லுலேருந்து வைரம் ஆகிட்டீங்க, நிறைய குழப்பத்திலேருந்து விடுபட்டு சுயதரிசன சக்கரதாரி ஆகிட்டீங்க. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, பல சக்கரத்திலேருந்து விடுபட்டு சுயதரிசன சக்கரதாரி ஆகிட்டீங்க. வெளியில் இது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, சயின்ஸ் ஏன் இப்படி இருக்குது, இது எப்படி, பல விதமான சக்கரத்திலேருந்து விலகி உங்களை மட்டும் சுற்றுறீங்க. இப்போ உங்களை மட்டும் சுற்றிட்டு இருக்கிறீங்க, வேறு எதை பற்றியும் இப்போ அதுதான் லெஸ் இல்லையா. நான் எவ்வளோ உயர்ந்தோம், நான் போய் மற்றதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன். இறைவன் எதுக்காக சொர்க்கத்தை படைக்கிறார், குழந்தை சந்தோஷமாக இருக்கு. குழந்தை எதுக்கு பிராமணனை படைக்கிறார், அதுக்காக தான். அப்போ குஷியாக இருக்கணும் இல்லையா. கல்லிலிருந்து ஒரேடியே வைரம் ஆகிட்டீங்க, சுயதர்சன சக்கரதாரி ஆகிட்டீங்க. ஸோ அப்போ ஃபுல்லாக போத ஒரு இப்போ வந்து பெரிய இன்சார்ஜ் சிஸ்டராக இருக்கிறாங்க. பட் அப்போ வந்து ஒரு தையல் கடையில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்பொழுது இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு மாதாஜி, அவங்கக்கிட்ட போய் அக்கா நம்மளும் தேவதையாங்கக்கா அவங்க சொன்னாங்க அப்படின்னு போதே சொல்கிறாங்க. ஹேப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை லூஸ் அண்ணி அப்படின்னு. இப்போ பார்த்தா அந்த கடையில் வேலை பார்த்தா அத்தனை பேரும் பாபா குழந்த, ஏன்னா அந்த கடையை நடத்தினா அந்த ஒரு ஒரு வயசான சரண்டாய் பெரிய சிஸ்டராக இருக்கிறாங்க. இப்போ இப்போ பாருங்க எப்படியெல்லாம் இல்லை அந்த போதை, பயங்கரமான போதை. அந்த நேரம் ஞாபகம் இருக்குதா, குடும்பத்தெல்லாம் தூக்கி கடைசிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் 10-20 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி பாபாவுக்கு வந்து எந்த சரண்டர் பிரதர் சிஸ்டரை கேட்டாலும் சொல்லுவாங்க அவங்க எப்படி ஆனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பயங்கரமான மேஜிக் நடக்கும். இன்னொரு ஃபேமஸான சிஸ்டர் இருக்கிறாங்க, இன்சார்ஜ் சிஸ்டர். அவங்க பார்த்தீங்கன்னா
ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, அந்த சிஸ்டர் சென்டருக்கு போவாங்க, சேவையெல்லாம் பண்ணுவாங்க. சிஸ்டர் சொல்லுவாங்க, நீ பேசாமல் சரண்டர்டா. ஐயோ நம்மளாலாம் சரண்டர்லாம் ஆக முடியாதுப்பா அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் போய் மதுபனுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மதுபன் போய் வரும்போது நான் சரண்டர் ஆகணும் சரண்டர் ஆகணும் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அங்கே போனவுடனே இழுக்குது. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது சரி நான் சென்டரில் தங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி இன்னும் சென்டரில் தங்கிட்டான். அதுக்கப்புறம் காலைல போமே, நான் தான் சென்டரில் தங்கினேன், என்னம்மா சொல்கிறேன், நான் இன்னொருட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைலாம் வந்து இப்போ அவங்களும் பெரிய சிஸ்டராக இருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் எப்படிமா, நிறைய பேருக்கு வந்து நான் எப்படி ஆனேன்னு எனக்கே தெரியலன்னு தான் சொல்லுவாங்கப்பா. அதான் பாபு சொல்கிறார், அந்த நேரம் ஞாபகம் இருக்குதா, ஒரு நொடியில் மாறினது, அதை தான் இங்கே தாட்சாயினி அழைச்சிட்டு போகிறது. சிவன் அழைச்சிட்டு போகும்போது அவ்வளோ, அது எப்படி இவனுக்கு போய் நான் கட்டி கொடுவேன். அதுமாரி கடவுளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கறதுன்னா முட்டுருவாங்களா, அதாவது பொண்ணை பாரமாக தான் நினைப்பாங்க, எப்படியாவது கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கணும் தான் நினைப்பாங்க, ஆனால் இங்கே மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நடக்கிற பிரச்சனை தான் எல்லாம் அந்த பிரகஸ்பதி திசையின். ஆக்சுவலாக பிரதர்ஸே கொடுக்க மாட்டாங்க, அது ஒன்று இருக்குது, அதுக்குள்ளாம் நிறைய பிரச்சனைலாம் நடந்துருக்குது. அந்த பிரகஸ்பதி திசையின் நேரம், அதில் உடல் மனம் செல்வம் மக்கள் அனைத்து பிராப்தியின் அதிர்ஷ்டம் நிரம்பி இருக்குது இருந்தது. அந்த மாதிரி திசையில் அந்த மாதிரி ரேகை உள்ள நேரத்தில் சிரேஷ்ட அதிர்ஷ்டம் நிறைஞ்சவராக ஆனீங்க. மூன்றாவது கண் திறந்தது, தந்தையை பார்த்தீங்க. அனைத்து அனுபவமும் இருக்குது தானே, இதயத்தில் ஆஹா உயர்ந்த பிராப்திக்கான நேரம், அதிர்ஷ்டமோ அந்த நேரத்தினுடையது தான் இல்லையா. பாப்தாதா அந்த மாதிரி மகான் வேளையில், அதிர்ஷ்டம் நிறைந்த வேளையில் வந்திருக்கும் குழந்தைங்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. சூப்பராக சொல்கிறாரு. எல்லா அதிர்ஷ்டமும் அடுத்த 21 பிறவிக்கு ஆரோக்கியமான உடல், குஷி நிறைந்த மனம், செல்வம், மக்கள், எல்லா அதிர்ஷ்டமும் நிரம்பிய நேரம் அந்த நேரம். ஸோ உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகையே அவருடைய பார்வை பட்டது தான். ஏன்னா அந்த ஒரு நொடியில் மூணாவது கண் திறந்துடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அது நான் நிறைய பொண்ணை பார்த்துருக்கேன், நான் டிஸ்டர்ப் ஆனதே இல்லை, இந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே விழுந்துட்டேன். அதேமாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாபா பார்த்தோடனே எப்படி டக்குன்னு வந்துச்சு, இல்லை பாபா கொடுக்குற ஞானமெல்லாம் அப்புறம்தான், பட் அந்த ஈர்ப்பு ஒரு வினாடியில் வருது இல்லை, அது எப்படி வந்தது, ஒரு வினாடியில் எப்படி மூணாவது கண் திறந்துச்சு. தந்தையை பார்த்தீங்க இல்லையா, முத முதல்ல அனுபவம் இருக்குதா. ஸோ அதனால் உங்கள் இதயத்தில் எந்த நேரம் ஆஹா உயர்ந்த பிராப்திக்கான நேரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ உண்மையான அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நொடி தான். பாபா பார்க்காம விட்டுருந்தா அல்லது நீங்கள் கொஞ்சம் அலட்சியப்படுத்தியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் யோசிச்சுப்பேன். உண்மையில் நிறைய பேர் அதாவது, ஆனால் பாபா வந்து இப்போ பாபா குழந்தையாகிறோம், அதுக்கப்புறம் நிறையா சமஸ்காரம் முதல் வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ கர்ம கணக்கு இருக்குது, இருக்கிறனால தான் அப்படி ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் எதுவுமே இல்லாமல் பாபா பார்த்துக்குவார். அப்போ அவர் பாதுகாப்பு வச்சிருக்கிறாருல்ல, அவங்க யாருக்கும் இவங்களுக்கும் கணக்கு இருக்குதோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் டக்குன்னு தொடர்பு வராது. பாபா குழந்தையாகி பக்காவாகி நிச்சயமாகி அப்புறம்தான் வரும். ஸோ அப்போ அவர் வந்து அணைச்சி வைக்கிறார், கோழி கழுகு கிட்டேருந்து தன்னுடைய குஞ்சை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறார். ஒருவேளை அப்போவே பாதுகாக்காமல் விட்டுருந்தா மூஞ்சி போச்சு இல்லை வந்த வேகத்தில். ஆனால் அந்த மாதிரி யாருமே போக மாட்டாங்க வந்த வேகத்தில், அதாவது நிச்சய புத்தி வராமல் தான் போயிருப்பாங்களே தவிர பிரச்சனை நாளெலாம் யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மகான் வேலையில், அதிர்ஷ்ட நிறைந்த வேலையில்
வந்திருக்கிற குழந்தைங்கள பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். ஸோ இது முதல்ல இது, அது இல்லாமல் இப்போ முத முதல்ல சந்திக்கிற குழந்தையும் இருக்குல்ல, அந்த குழந்தை அப்பாவை எப்படியாவது பார்த்தணும். இப்போ முத முதல்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதிலும் இப்போ நமக்கு டிவியில் இருக்குதோ அங்கே போனால் ஒரு புதுசாக இருக்காது தான். அப்போ டிவிலாம் கிடையாது, 84 எங்கே டிவி இருந்துச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல வேணா இருந்திருக்கும், நேரில் தான் போய் பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம், ஒருத்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்குறோம், வார்த்தையினாலேயே அவர் தெரிஞ்சுக்கிறோம். ஃபோட்டோ இருக்கும் பட் இருந்தாலும் ஃபோட்டோ வச்சு ஒரு பெரிய விஷயம் தெரியாது இல்லையா, அதுதான். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அந்த பழைய பாப்தாதா மீட்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி வருவார் பாபா, இறங்கி வந்து ஒரு ஒரு ரூபா திருஷ்டி கொடுப்பார். இப்போலாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க எப்படி இருக்கும் இல்லை, அதான் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் பாபா. என்னுடைய ஆதி தேவனின் ஆதி காலத்தின் ராஜ்ய பாக்கிய அதிகாரி குழந்தைகளே அப்படின்னு பிரம்ம பாபா சொன்னார். சிவபாபா, ஆஹா, என்னுடைய அனாதி காலத்தின் அனாதி அழியாத அதிகாரத்தை அடையக்கூடிய குழந்தைங்களேன்னு சொன்னார். நீங்கள் தந்தை மற்றும் பிரம்மா பாபா இருவர்களின் அதிகாரி, தேடி கண்டெடுக்கப்பட்ட அன்பிற்குரிய துணைவர்கள் குழந்தைங்க. உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் வாழ்க்கை துணையை, உண்மையான துணையை, ரொம்ப அன்புடன் நடந்து கொள்ளும் துணையை மிகவும் தேடி பிறகுதான் அடையிறாங்க. அப்படி அடைஞ்சும் திருப்தி ஆகிறது இல்லை என்று பாப்தாதாவிற்கு போதை இருக்கிறது. ஒருவருக்கு கூட அந்த மாதிரி துணைவர் கிடைப்பதில்லை. மேலும் பாப்தாதாவிற்கோ எத்தனை வாழ்க்கை துணைவிகள் கிடைத்திருக்கிறார்கள், சூப்பராக சொல்கிறாரு பாருங்கள். மேலும் ஒவ்வொருத்தரும் ஒருவர் இன்னொருவரை விட மகான். நீங்கள் உண்மையான துணைவிகள் தானே, நீங்கள் அந்த மாதிரி உண்மையான துணைவிகள். யார் உயிரே போனால் கூட பாபா மேலே அன்புடன் நடந்து கொண்டிருப்பது சென்று விடாது. நீங்கள் அந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை துணைவிகள். பாப்தாதாவின் வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருக்கிறீங்களா? உலக சேவை தான் பாப்தாதாவின் வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கையின் துணைவர்கள் நீங்கள் அனைவரும் தானே. எனவே உண்மையான வாழ்க்கையின் துணைவன் துணையை வைத்து நடந்து சரி. பாபா வந்து பிரம்ம பாபா தான் ஆதி தேவன் இல்லையா, அவருடைய ஆதி காலத்தில் வந்த குழந்தை நீங்கள். இப்போ தான் அவருக்கு குழந்தை நாம, அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை கிடையாது. ஸோ ஆதி காலத்தில் ராஜ்ய பாக்கிய அதிகாரி அடைகிற குழந்தை நீங்கள் அப்படின்னு பிரம்ம பாபா கூப்பிட்றாரு. சிவபாபா சொல்கிற அனாதி காலத்தின் அனாதி அழியாத அதிகாரத்தை அடையக்கூடிய குழந்தைகளே. ஏன்னா எப்போ நம்ம எதை அனுபவித்தாலும் அது பாபா கிட்டேருந்து அடைஞ்சது தான். அந்த அழிவற்ற அதிகாரத்தை அடையக்கூடிய குழந்தைங்களேன்னு பாபா சிவபாபா சொல்கிறார். நீங்கள் இந்த ரெண்டு அப்பாவும் தேடி கண்டெடுக்கப்பட்ட அன்பிற்குரிய துணைவர்கள். ரெண்டு பேர் மேலேயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இவரும் அப்பா அவரும் உங்களுக்கு அப்பா, ரெண்டு பேருமே நீங்கள் அதிகாரத்தோடு கேட்கலாம், எனக்கு இது பண்ணு அது பண்ணுன்ட்டு. ஏன்னா குழந்தைங்க தேடி கண்டெடுக்கப்பட்ட அன்பிற்குரிய குழந்தைங்க துணைவர்கள். பாபாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இது பாருங்களாம். அதாவது லவ் யூ பாபா, லௌகிக பாஷையில் சொன்னால் உலக மகா ரகசியம் ஒன்று இருக்குது, யாருமே வெளில சொல்லாத ரகசியம். என்ன அப்படின்னா, ஒருத்தன் லவ் பண்ணி அந்த அவன் சின்சராக லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணை விட்டுட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் ரிவர்ஸ்லையும் ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ வயசாகியுமே. அதேமாதிரி பொண்ணுக்குமே அது லவ் பண்ணி அது வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி அது சைக்கிள் வாய்ச்சின்னு வச்சுக்கலாம், பயங்கர சந்தோஷம் விட்ட இல்லை. அதே மாதிரி சந்தோஷத்தை பாபா இப்போ வெளிப்படுத்துகிறார் பாருங்கள்.
உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை பொருத்தம், இத்தனை ஜோசியம், அது இது, அப்புறம் இல்லாமல் விசாரணை எல்லாம் பண்ணி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த அப்புறம் நிம்மதியாக இருக்கிறாங்களா? எனக்கு குஷியாக இருக்குது. பாபா சொல்கிறார், ஏன்னா என்னை விட்டுட்டு போய் அந்த அழியக்கூடிய இடத்துல அப்படி தேடி எடுக்கிற அந்த போதை இருக்குதான். எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச துணைவி மாதிரி யாருக்குமே கிடைக்கல. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எண்ணில் அடங்கா வாழ்க்கை துணைவிகள் நீங்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்க. இல்லை ஒவ்வொருத்தரும் பாபாவுக்கு, அதாவது ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொரு அசுர குணம் இருக்கலாம், பட் இருந்தாலும் பாபா அதில் வந்து எல்லாருமே 100% வர்றார். ஏன்னா பாபாக்காக தான் நான் வந்தது. வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுறோன்னாலே என்ன அர்த்தம் இல்லையா? உலகம், அதுவும் பெண்கள்லாம் வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்கன்னா நிறைய தடையெல்லாம் இருக்கும். எனக்கு அப்பா தான் முக்கியம். அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை துணைவிகளை இவங்க பக்கா, இவங்க வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாதுன்ற. ஒருத்தரை விட இன்னொருத்தர் பக்கம், அவரை விட இன்னொருத்தர் பக்கம், அப்படியே போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக இருக்கிறாங்கன்ற. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சமஸ்காரம் முதல்ல ஏதோ பிடிக்கல அப்படின்னா கூட அவங்களுக்கு இருக்கிற விசேஷ குணத்தினால அவங்க பண்ணுற காரியத்தை அவங்கள தவிர யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் பாபா தேர்ந்தெடுத்திருப்பார் ஒவ்வொருத்தரையும். உண்மையான துணைவிகள் நீங்கள். ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழுவில் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் போடுறாங்கள, அவங்க ஆடியோஸ்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இப்படி பயங்கரமாக பேசுகிறாங்க, ஆச்சரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு மாதம், ரெண்டு மாதம் குழந்தை, அந்த மாதிரி குழந்தையாக கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது வந்து அந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இருக்குது பயங்கரமாக. ரொம்ப பாபா சொல்கிறார், உயிரே போனாலும் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த சேவை பண்ணும்போது, ஏதோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதோ இல்லை முரளி பார்க்கும்போதோ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டார். பார்த்தோன்னே மிரட்டுறாரு, இன்னொரு தடவை நீ பிரம்மகுமாரி சம்மந்தப்பட்ட எதை பார்த்தாலும் நீ நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்தான், டைவர்ஸ் தான்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி அது இதுன்னு பண்ணிட்டார். அப்போயும் அவங்க சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவருக்கு தெரியாமல். எப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி அந்த கேப்பில் அப்படி டக்குன்னு வந்து டக்குன்னு போட்டு டக்குனு மறுபடியும் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன மாதிரி ஆத்மா பாருங்க. ஏன்னா உயிரே போனாலும் பாபா மேலே வச்ச அன்பு போகுமா? இல்லை மனிதர்கள் மேலே வச்ச அன்பு போகும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம அனுபவிக்கிற அத்தனை கஷ்டத்துக்கும் மனிதர்கள் தான் காரணம். அப்போ அதுலேருந்து விடுவிக்க வந்தவர் மேலே எப்படி அன்பு போகும்? என்ன துப்பாக்கியே காட்டினா கூட. அந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை துணைவிகள் நீங்கள். உலகத்தில் எவனுக்கும் கிடைக்கல இந்த மாதிரி வாழ்க்கை துணைவி. எப்படி சொல்கிறார் பாரு, இல்லை பாப்தாதாவுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? பாப்தாதா வாழறது எதுக்கு? உலக சேவை. சேவை இல்லையா? உலக இயேசுநாதர் ஆலயம் அப்படின்னு அப்படின்னா அவங்க பண்ணுறது எல்லாமே உலகத்துக்கு உலக சேவை. அந்த மாதிரி வாழ்க்கை வாழறவருடைய துணைவரும் அப்படி தானே இருப்பார். அப்போ தான் துணைவர் இல்லையா? உலக சேவை, நான் வந்தது அதுக்கு தான். அப்படி இல்லைனா எப்படி என்னுடைய துணைவின்னு சொல்ல முடியும்? அந்த மாதிரி வாழ்க்கையின் துணைவர்கள் தானே நீங்களும். எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. அதனால் உண்மையான வாழ்க்கையின் துணைவன் துணையை வச்சு நடந்துக்கிற பாப்தாதாவுக்கு எத்தனை குழந்தைங்க? துணையை வைத்து நடந்து கொள்ளும் பாப்தாதாவிற்கு எத்தனை குழந்தைங்க? இரவு பகலாக நீங்கள் எதில் பிஸியாக இருக்கிறீங்க? அப்பாவை துணையை வச்சுக்கிறதுல தானே. அனைத்து வாழ்க்கை துணைவர்கள் குழந்தைங்களுடைய மனசில் எப்பவும் என்ன எண்ணம் இருக்குது? சேவையின் முரசு ஒலிக்கணும். இப்போ கூட அனைவரும் அன்பில் மூழ்கி இருக்கிறீங்க. சேவையின் துணைவனாகி சேவை செய்து அதற்கான
நிரூபணத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க தானே. லட்சியத்துக்கு ஏற்றபடி வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். எவ்வளவு செய்வீர்களோ அது நாடகத்தின்படி மிக நன்றாக செஞ்சிருக்கிறீங்க. மேலும் இன்னும் முன்னேறணும் இல்லையா? இந்த வருஷம் செய்தியை பரவ செஞ்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போ சில இடங்கள்லேருந்து மைக்கை கொண்டு வந்திருக்கிறீங்க. நாலாபுரங்கள்லேருந்தும் மைக்கு வரலை. ஆனால் செய்தி என்னமோ பரவி இருக்குது தான், ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள பொறுப்பாகி இருக்கும் செய்தியை பரப்பக்கூடிய பெரிய மைக்குன்னு சொன்னாலும் சரி, சேவைக்கு பொறுப்பாளர் ஆத்மாக்கள்னு சொன்னாலும் சரி, அவங்க இங்கே வரட்டும். மேலும் ஒவ்வொருத்தரும் தன்னை தன்னுடைய தரப்பின் மெசஞ்சர்னு புரிஞ்சு போகணும். இப்போ எந்த பக்கத்திலிருந்து வந்திருக்கிறீங்களோ அவங்க அந்த பக்கத்தில் செய்தி பரப்பாளர் ஆகணும். ஆனால் நாலாபுறங்களிலும் உள்ள மைக் வரணும். மேலும் செய்தியாளர் ஆகிவிட வேண்டும். நாலாபுறங்களிலும் ஒவ்வொரு மூலையில் அனைவருக்கும் இந்த செய்தி கிடைத்து விட வேண்டும். எனவே அதற்காக ஒரே நேரத்தில் நாலாபுறங்களிலும் இருந்து செய்தியை பரப்ப வேண்டும். இதைத்தான் பெரிய முரசு ஒலிப்பது என்று கூறுவது. நாலாபுறங்களிலும் உள்ள முரசு ஒன்றேதான், ஒருவரேதான் என்று ஒலித்தது என்றால் அதை பிரத்யக்ஷத்தின் முரசு என்று கூறுவோம். இப்பொழுது ஒவ்வொரு தேசத்தின் பேண்ட் வாத்தியம் ஒலிக்க வேண்டும். பேண்ட் வாத்தியம் ஒலிக்க வேண்டியது இப்போதான். பேண்ட் வாத்தியத்தை நல்லா வாசிச்சிங்க. எனவே வேறு வேறு தேசத்தில் பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக பல வகையான பேண்ட் வாத்தியத்தை கேட்டு பார்த்து குஷி அடைந்து கொண்டிருக்கிறோம். பாரதத்தின் பேண்ட் வாத்தியத்தையும் கேட்டு பேண்ட் வாத்தியத்தின் ஒலியில் மேலும் முரசின் ஒலியிலும் வித்தியாசம் இருக்கிறது. கோயில்களில் பேண்ட் வாத்தியத்திற்கு பதிலாக முரசை அடிப்பார்கள். இன்னும் வரும் நாட்களில் என்ன செய்ய வேண்டும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கூட்டமாக சேர்ந்து ஒலிக்கும் ஓசை நாலாபுறமும் பரவும் ஓசையாக இருக்கும். இப்பொழுது கூட ஒருவர் சரி நான் செய்கிறேன் என்று கூறுகிறார். மேலும் அனைவரும் ஒன்றாக கூடி சரி செய்கிறேன் என்று கூறினார்கள் என்றால் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒருவர் இருக்கிறார், அந்த ஒருவர் மட்டுமே தான், இவர்தான் அந்த ஒருவர் என்ற இந்த சத்தமான ஓசை நாலாபுறங்களிலும் இருந்து ஒரே நேரத்தில் வெளியாக வேண்டும். டிவியில் பாருங்கள், ரேடியோவில் கேளுங்க, நியூஸ் பேப்பரில் பாருங்கள், வாயில் இந்த ஒரே ஒரு ஓசை தான் வெளியாகணும். உலக அளவில் செய்தி பரவணும். எனவே தான் பாப்தாதா வாழ்க்கை துணைவர்களை பார்த்து குஷி அடைகிறார். யாருக்கு இத்தனை வாழ்க்கை துணைவர்கள் இருக்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் மகான் என்றால் அனைத்து காரியமும் நிச்சயமாக நடக்கும். தந்தை ஒரு கருவியாகி மட்டும் சிரேஷ்ட காரியத்தின் பிராப்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்லது. நல்லது. இப்பொழுது சந்திப்பதற்கான சீசன். அனைவரையும் விட மிக சிறிய மற்றும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்க போலந்து தேசத்தை சார்ந்தவர்கள். சிறு குழந்தைங்க எப்பவுமே மிகவும் பிடித்தமானவர்களாக இருப்பாங்க. போலந்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் மற்ற அனைவரையும் விட அதிகமாக தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள்ன்ற போதை இருக்குது தானே? எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா? இதைத்தான் முழுமையான ஈடுபாடுன்னு சொல்கிறது. முழு ஈடுபாடு தடையை அகற்றி விடுகிறது. நீங்கள் பாப்தாதாவுக்கும் பரிவாரத்துக்கும் மிகவும் அன்பானவர்கள். போலந்து மற்றும் போர்ச்சுகல் இரண்டு தேசங்களைச் சேர்ந்தவர்களும்
மிகவும் ஈடுபாடு உள்ளவர்கள். மொழியை பார்க்கவில்லை, பணத்தை பார்க்கவில்லை, ஆனால் முழு ஈடுபாடு உங்களை பறக்க வச்சிடுச்சு. எங்க அன்பு இருக்குதோ அங்க அவசியம் சகயோகம் கிடைக்கும். அசம்பவத்திலிருந்து சம்பவமாகிவிடும். எனவே பாப்தாதாவும் அந்த மாதிரி இனிமையான குழந்தைகளின் அன்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் முழு ஈடுபாட்டோடு சேவை செய்யக்கூடிய பொறுப்பாளராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். மிகவும் நன்றாக அன்புடன் கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. பாபா சொல்கிற சேவை செய்கிறதுக்காக தான் பாப்தாதாவுடைய வாழ்க்கையே. ஸோ அந்த உண்மையான வாழ்க்கையின் உண்மையான வாழ்க்கை துணைவன் நீங்கள். அப்படி பாப்தாதாவுடைய உண்மையான துணையை வச்சு உண்மையான வாழ்க்கையை வாழற எத்தனை குழந்தைங்க பாப்தாதாவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்க இரவு பகலாக ஒரே சிந்தனை தான். என்ன அந்த சிந்தனை? பாபாவோடு வாழ்வது, தந்தையின் துணையை வச்சுக்கிறது. அடுத்தது வேற என்ன இருக்குது? சேவை முரசு ஒலிக்கணும். இதே எண்ணம் தான், எப்படியாவது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதே தான் இருக்குது. எல்லாரும் அன்பில் மூழ்கி இருக்கிறீங்க இப்போ கூட. ஸோ நான் சேவை செஞ்சிட்டேன் பாபா, பாருங்க பாபா எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு நிரூபணத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி தானே வந்திருக்கிறீங்க? எப்படி பாருங்க, மகாபாரதத்தில் கர்ணன் வந்து பாரதத்தில் உள்ள அத்தனை ராஜாக்களுடைய கிரீடத்தையும் எடுத்தாந்து வைப்பான் திருதராஷ்டிரம் காலில், எல்லாத்தையும் வென்றுட்டேன்னு. ஸோ அதையெல்லாம் இங்கே வர்றதான் பலியாக்கி நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி தானே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? பாபாவுடைய துணையாகி சேவையின் துணைவனாகி சேவை செஞ்சு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன்னு நிரூபணத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ லட்சியம் வச்சிங்க, அதேமாதிரி வெற்றியும் அடைஞ்சிட்டிங்க. ஸோ இதுவரைக்கும் பண்ணது எல்லாம் நாடகத்தின்படி அற்புதமாக நல்லாவே பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் பத்தாது, இன்னும் முன்னேறணும். இந்த சேவையில் மட்டும் திருப்தின்றதுக்கே வார்த்தையே கிடையாது. திருப்தியே கிடையாது, தூக்கிடணும் இன்னும் இன்னும் இன்னும். ஸோ இந்த வருஷம் வந்து சில இடங்கள்லேருந்து மைக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, செய்தி பரவை செஞ்சீங்க. ஸோ அதில் ஒரு சிலர் உருவாகிட்டாங்க, மைக்கை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஸோ மைக்கு அப்படின்னு பாபா சொல்கிறது மெயினாக வந்து விஐபியை சொல்வார், யார் சொன்னால் நல்லா கேட்குமோ அது மாதிரி ஒரு சிலர் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் நாலாபுரத்துலேருந்து அப்படி வரலையே. செய்தி ஓரளவுக்கு பரப்பி இருக்கிறீங்க, ஆனால் செய்தி பரப்பக்கூடிய பெரிய மைக்கு அழைச்சிட்டு வரணும். நீங்கள் அவங்க வாயை திறந்து சொன்னாங்கன்னா அப்படியே பலியாகணும். இப்போ உதாரணத்துக்கு ரஜினி ஆகிட்டார்னா டக்குன்னு கட கட கடன்னு எல்லாரோடைய பார்வையும் திரும்பும். உருவாக்குங்க, இங்கே அழைச்சிட்டு வாங்க. செம சூப்பரான விஷயம் இல்லையா? இன்னொரு விஷயம் இருக்குது, நான் பாருங்க பாபா இவர் சூப்பர் விஐபி அழைச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் பாபாவுடைய ஞானத்தை சொல்கிறாரா வெளியில்? அப்போ அவருக்கே ஞானம் புரியல. ஆனால் அந்த மாதிரி அழைச்சிட்டு வர்றது தான் நிறையா இருக்கிறாங்க. மைக்கு ஆக்கி அழைச்சிட்டு வரணும் இல்லையா? இந்த ஞானத்தை அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும். அதில் இன்னும் ரெண்டு இருக்குது, சொல்கிற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு சொல்ல விடணும், அது ஒன்று இருக்குது இல்லை, இவ்வளவும் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி மைக் இங்கே வந்தால் இங்கேருந்து போகும்போது ஒரு மினிஸ்டராகவோ ஒரு நடிகராகவோ போகக்கூடாது, அந்த தரப்புக்கு செய்தியை கொடுக்குற மெசஞ்சர் நான்னு புரிஞ்சிட்டு போகணும். பாருங்க ஐயா, தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் நடிகர் செந்தில், காமெடி நடிகர். அவர் தீவிரமாக கிறிஸ்தவ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ பாருங்க அவங்க கரெக்டாக உருவாக்கி இருக்கிறாங்க.
அப்போ அவங்களுக்கு ஆன்மீக தேடல் இருக்குல்ல, நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம், அவங்களாம் ஒன்றும் இல்லை, நம்ம போகவே இல்லை, போனாங்க ஆகிட்டாங்க முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் கேட்குறாங்க, இப்போ சினிமாவில் நடிக்கிறீங்களா, அவர் சொல்கிறார் அது வயிற்று பொழப்புக்காகுங்க, ஆனால் மெயின் நமக்கு கர்த்தர் தான், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றார். ஆனால் அந்த மாதிரி ஆத்மாலம்பிக்கான பயங்கரமாக சேவை பண்ணுவாங்க, ஆக்சுவலாக யாரானாலுமே பண்ணுவாங்க பயங்கரமாக. ஸோ அந்த மாதிரி அழைச்சிட்டு வரணும் நீங்கள், அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அழைச்சிட்டு வரணும். எந்த விஐபியுமே அப்படி பண்ணுற மாதிரி தெரியலையே, இல்லை எங்கேயாவது பண்ணுறாங்களா, இந்தியா ஃபுல்லாகவே கூட எங்கேயுமே கிடையாது. இப்போ எந்த பக்கத்துலேருந்து வந்திருக்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு செய்தி பரப்பாளராகி நீங்கள் போகணும், செய்தி பரப்பாளர் ஆகணும். கட்சியில் கூட, கட்சி சினிமாவில் கூட ஏதோ ஒன்று போடுவாங்க அதுக்குண்டு, கொள்கை பரப்பு செயலார் இல்லையா, அவங்க பரப்புகிறாங்களோ இல்லையோ, பட் நாம் பண்ணணும். அதனால் நாலா புறங்களில் இருக்கிற மைக்கும் வரணும், செய்தியாளர் ஆகணும். அவங்களோட முதல் வேலையே இதாக தான் இருக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம் தான், அப்படி இருக்கணும். எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு மருந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ராஜயோகத்தை சொல்லிட்டு தான் சொல்லவே செய்வார். அதேமாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணுற நர்ஸு எல்லாருக்கும் அங்கே போனாலும், ஐயோ ஐயோ அந்த டாக்டர் அந்த நேரமே இதே தான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு, அது அந்த கண்காட்சி பார்த்தோன்னா ஓ இதுவா இது நம்ம டாக்டர் இதுவா அப்படி டக்குன்னு கண்டு, அப்போ எந்த அளவுக்கு பக்கா சேவை பண்ணுறாரு பாருங்க. அவர் சென்டருக்கே பார்த்தா மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் வருவார், ஆனால் கரெக்டான பாபா குழந்தைய இருக்கிறார், சேவை பண்ணார், டெய்லி வரானே எதுவுமே பண்ணலன்னா. இதெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்ல, இல்லைப்பா அவங்களாம் கேட்க மாட்டாங்க, இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறது. ஏன் நர்ஸு கேட்குறாங்க, பேஷண்ட்டு கேட்குறான், அவங்களாம் கேட்கும்போது கேட்க மாட்டாங்களா? ஸோ நாலா புறங்களையும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் செய்தி கிடச்சினோம், அந்த பட்டி தொட்டின்றாங்களே அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடச்சிடணும். அதனால் ஒரே நேரத்தில் நாலா புறங்கள்லேருந்தும் செய்தியை பரப்பணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஈஸியாக பண்ணலாம், ஆனால் தனிப்பட்ட மனுஷன் பண்ண முடியாது, ஆனால் சென்டர்லாம் நினச்சா ஈஸியாக பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஈஷா யோகாவில் வந்து சிவராத்திரி எப்போ போன வருஷம் வச்சாங்கல்ல, எங்கே பார்த்தாலும் பேனர் வச்சாங்க, எல்லா ஊர்லேயும் அவருடைய பேனர் இருக்கும், திரும்புகிற பக்கம்லாம் இருக்கும். அப்போ ஈஷா யோகானா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டான். அதேமாதிரி நம்ம வச்சாலும் அப்படி தான் ஆகும், ஒரே நாளில் வைக்கலாமே, அது ஒன்றும் பெருசாக செலவாகுது. நம்ம நம்ம ஒரு மாதத்துக்கு சேவைக்கு பண்ணுற செலவு கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக தான் இருக்கும். இல்லை ஏன்னா ஒரு ஜோதிலிங்கம் வச்சாலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகிடுது, அப்போ இது ஈஸியாக வைக்காமல் அது வேணும் ஒரு 30,000 அது மாதிரி தான் ஆகும், அது கூட ரொம்ப 30-50 அவ்வளோ ஆகும். பர்மிஷன் வாங்காமல் கூட வைக்கலாம் ஒரு சில இடங்களில். ஸோ அப்படியெல்லாம் பண்ணலாமே, பரப்பணும். இதுக்கு பேர் தான் முரசு ஒழிப்பதுன்னு சொல்கிறதுன்றார் இல்லையா, அதுக்கு தானே சொல்லுவாங்க தண்டாரா போடுறதுன்னுவாங்க இல்லையா, ஊருக்கே தெரிவிக்கணும்னா தண்டாரா போடுறது. இப்போ பேண்டு வாசித்தா அது எல்லோரும் கண்டுக்க மாட்டாங்க, பட் முரசு ஒழிச்சா ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க கேட்பாங்க, அதான் பாபா சொல்கிறார். ஸோ எல்லா இடத்துலையும் ஒழிக்க வேண்டிய முரசு ஒருவர் தான், ஒரு பாபா தான், அதுதான் ஒழிக்கணும். எல்லா இடத்துலையும் இங்கே தான் இருக்கிறார் பாபா அப்படின்னு ஒழிக்கணும், அதுதான் பிரத்யக்ஷத்தின் முரசு. ஒருத்தர் தான் பாபா, அவர் கொடுக்குற செய்தி இது தான் அப்படின்னு ஒழிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பல யோகாவோட இந்த யோகான்றாங்க, பல யோகா எந்த யோகாக்குமே எதுவுமே என்ன ஈஷாயோகாவில் என்ன சொல்லி கொடுப்பாங்க, வாங்க போங்க சரி, ஏன்னா அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு, எதுவும் இல்லை அதனால் வாங்கப்போம். இங்கேயும் அதே மாதிரி என்ன சொன்னால் நீங்களும் வாங்க, அப்போ இங்கே எதுவுமே சொல்லி கொடுக்கலையா, அப்போ அது சொல்லணும்ல. ஒரே லைன், நம்ம தான் தேவதையாக இருந்தோம்னு சொல்கிறாங்கப்பா, அது சொன்னாலே சக்ஸஸ் தான் இல்லை, அந்தளவு புரிஞ்சுட்டா நம்ம தான் தேவதையாக இருந்தோம்னு சொல்கிறாங்கப்பா. கடவுள் அங்கே தான் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தேசத்தின் பேண்டு வாத்தியம் ஒழிக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு ஒரு தேசமாக இருந்தால் அதுக்கு பேர் பேண்டு வாத்தியம், எல்லாம் சேர்ந்து வந்தால் அது முரசுன்றார். எப்படி சொல்கிறார் பாருங்க, ஏன்னா இப்போ தான் ஒழிக்கணும்.
பேண்ட் வாத்தியத்தை நல்லா வாசிச்சிங்க, பலவிதமான பேண்ட் வாத்தியத்தை கேட்டு பார்த்து குஷி அடைஞ்சிட்டு இருக்கிறோன்ற. ஸோ இதை பாபா வந்து ஸ்தூலமாகவும் சொல்கிறாருன்னு நினைக்கிறோம், ஏன்னா அப்போ ஸ்டேஜில் வந்து பாடுவாங்க. ஸோ அதை வச்சு அப்படியே ஞானத்துக்கு சொல்கிறாருன்னு நினைக்கிறோம். ஸோ அதை பார்த்தும் குஷி அடைஞ்சோம், அப்படியும் இருக்கலாம். அல்லது இத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, பாபா பாரதத்துலேருந்து இத்தனை பேர், ஆப்பிரிக்காலேருந்து இத்தனை பேர். ஸோ அதுவே பாபாவுக்கு பேண்ட் வாத்தியம் தான் இல்லையா, புதுசாக இத்தனை குழந்தை வந்திருக்குது. ஸோ அதை பார்த்து குஷி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பாரதத்துடைய பேண்ட் வாத்தியத்தை கேட்டு பேண்ட் வாத்தியத்தின் ஒலிக்கும் முரசின் ஒலிக்கும் வித்தியாசம் இருக்குது. கோயிலில் பேண்ட் வாசிக்க மாட்டாங்க, முரஸ் அடிப்பாங்க. அதனால் கூட்டமாக சேர்ந்து ஒலிக்கிற ஓசை நாலாபுறமும் பரவுற ஓசையாக இருக்கும். அதனால் தனியாக நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் செய்கிறோன்னு சொல்லும்போது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா. தனியாக போய் எவ்வளோ சேவை பண்ணிட முடியும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறார், ஸோ எல்லா இடத்துலையும் இல்லையா. அப்போ என்னென்னா, இது ஏன் சென்ட்ரு ஏன் இடம் இப்படிலாம் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக பாபா செய்தியை பரப்பணும், அது மட்டும் இருக்கணும், அப்போ தான் அது நடக்குமே, இல்லைன்னா நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு இடத்துல சேவை டம்மியாக நடக்கும், அப்போ சேவை செய்கிறவங்க அந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணலாம்ல. இல்லை நீ பண்ணாத, நானும் பண்ண மாட்டேன் நீயும் பண்ண மாட்டேன் இப்படி இருந்தால் என்ன ஆகும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறார், ஸோ எல்லா இடத்துலையும் ஒலிக்க வேண்டிய அந்த ஒரே ஓசை என்ன, ஒருத்தர் இருக்கிறார் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறார், கடவுள் ஒருவர் இல்லையா. இவரு தான் அந்த ஒருவர் தேடிட்டு, அதாவது கடவுள் ஒருவர்னு சொல்றது மட்டும் கிடையாது, இவரு தான் அவருன்றது. அங்கே சொல்கிறாங்க தான் அல்லாஹ் ஒருவர் என்ன, அவர் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் எதுவுமே தெரியாது. இங்கே கரெக்டாக சொல்ல இவரு தான் அவர், இங்கே வந்து இப்போ பேசுகிறார் இதுதான் தொழில், அப்படி ஒலிக்கணும். ஒரே நேரத்தில் சத்தமாக இந்த ஓசை வெளியாகணுன்றது. நீ டிவி திறந்தாலும் இதான் வரணும், ரேடியோ திறந்தாலும் இதான் வரணும், நியூஸ் பேப்பர் திறந்தாலும் இதான் வரணும். அப்போ நம்ம எவ்வளோ ஸ்லோவாக சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு தெரியுது இல்லை. அப்படியா வந்துடுச்சு, ஏன்னா இப்போ வந்து டிவிக்கு எல்லாருமே அடிமை. நம்ம உட்காந்து ஒரு மண்டபம் பிடிச்சி மண்டபம் பிடிச்சி பாபா தான் பண்ண சொன்னார், எப்போ பண்ண சொன்னார், டிவி கண்டுபிடிக்க முடியாத அந்த டைமுக்கு சொன்னது அது, இன்னை வரைக்கும் அதே பண்ணிகிட்டு இருக்கிறது. அதே காசு டிவியில் கொடுத்தா எல்லா டிவிலுமே ப்ரோக்ராமுக்கு பர்மிஷன் கொடுப்போம், அவங்களுக்கு தேவை காசு தானே, அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவும் வரும் பண்ணலாம்ல சூப்பராக. ஏன்னா அது எங்கள் ஊருக்கு மட்டும் வராது, மண்டபம் எங்கள் ஊரில் மட்டும் இருக்குது, இப்படி நினச்சா என்ன பண்ணுறது. உலக அளவில் செய்தி பரவணும், நீங்கள் ஸ்டேட் அளவு கூட பரப்பலையே இல்லை, உலக அளவில் பரவணும். அதனால தான் பாப்தா தன்னுடைய வாழ்க்கை துணைவர்களை பார்த்து குஷி அடைகிறார், ஏன்னா இதை நிறைவேற்ற போகிறது வாழ்க்கை துணைவர்கள் யார், அவரை துணையாக வச்சு அவருடைய வேலையை பண்ணுறவங்க. ஏன்னா வேற யாருக்கு இத்தனை வாழ்க்கை துணைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவ அதோடைய நினைவாக தான் பல பொண்டாட்டி வைக்கிறது வந்தது பிள்ளைக்கு அப்புறம் இல்லை மதம். ஐயோ சமசூப்பர் இல்லை, முதன் முதலாக அதிக திருமணம் பண்ணது யார் தெரியுமா அப்படின்னு போடணும் இல்லை. பாபா எவ்வளோ பெருமையாக சொல்கிறார் பாருங்க, எனக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இத்தனை பொண்டாட்டி இருக்குது இல்லை, இத்தனை வாழ்க்கை துணைவர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா டம்மி பீஸு கிடையாது என்னுடைய ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொருத்தரும் மகான். இப்போ நான் சொன்ன அத்தனை காரியமும் கண்டிப்பாக நடக்கும், பாபா அந்த நம்பிக்கை வைக்கிறார் பாருங்க. அதான் தான் பெரிய விஷயம். நம்ம யோசிப்போம், பாபா கிடைக்கும்போது நம்ம எவ்வளோ குப்பையாக இருந்தோம். ஸ்ரீலக்ஷ்மி சிஸ்டர் அவ்வளோ சூப்பராக சொல்லுவோம், நான் ஓப்பனாக சொன்னால் நான் ஒரு சாக்கடையாக இருந்தேன், என்னை எப்படி மாற்றிருக்கிறார் பாபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நினச்சாலே நமக்கு ரத்த கண்ணீர் வரும், என்ன நம்பி இருக்கிறியே பாபா, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்பா நம்பலை, அம்மா நம்பலை, கணவன் நம்பலை, மனைவி நம்பலை, குழந்தை கூட நம்பலை,
நான் என்ன நீ நம்பிட்ட? அதுவும் என்னது எவ்வளோ மகான்ன்றர், கண்டிப்பாக இந்த காரியம் நடக்கும். பாருங்க, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட நீ மகான், இது கண்டிப்பாக நடக்கும். ஜஸ்ட் அப்பா ஒரு கருவியாக இருக்கிறார், அவ்வளோதான். எப்படி பாபா சொல்கிறாரு பாருங்களா, பண்ணுறது அவரு, ஆனால் அவரே சொல்கிறார் நான் வெறும் ஒரு கருவி. இந்த உயர்ந்த காரியத்தின் பிராப்தியை உருவாக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் மூலமாக. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறார். இதை சந்திக்கிறதுக்காக போலண்ட் நாடு இருக்கிறதுல மிகச்சிறிய மற்றும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்கன்றாங்க. ஒருவேளை நாடு சின்ன நாடா போலந்து என்னன்னு தெரியல. இப்போ நான் கரெக்டு அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம், அல்லது அப்போ தான் அந்த நாட்டுக்கு செய்தியே போயிருக்கும். ஸோ அப்போவும் சின்ன குழந்தைங்கன்னு சொல்லுவார் பாபா சொல்கிறார். சின்ன குழந்தைங்கள தான் எல்லாருக்கும் எப்போவும் பிடிக்கும். அதனால் எல்லாரையும் விட பாபா அதிகமாக எங்களை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாருன்ற போதை இருக்குதா? அப்படின்னா என்ன, அந்த இடத்துக்கு போகவே முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது பிள்ளைக்கு, அந்த போதை இருக்குதா? இருக்குது தானே. அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து வந்து சேர்ந்துட்டீங்க தானே. எதனா அப்போ ஸோ அந்த டைமில் ஏதோ பிரச்சனையும் நடந்துருக்கும் போல இருக்குது, உலக அளவில் ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அதையும் தாண்டி வந்திருக்கணும் பாருங்க. இதுதான் முழு ஈடுபாடு. இந்த ஈடுபாடு எல்லா தடையும் அகற்றிடுது, உடச்சிடுது. அதனால் பாப்தாதாவுக்கு மட்டும் இல்லை, இந்த பரிவாரத்துக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது, ரொம்ப அன்பானவர்கள் நீங்கள். போலந்தும் சரி போர்ச்சுகல் நாடும் சரி. ஏன்னா எதுக்குப்பா நம்ம இந்தியா போகணும்? அங்கே பேசுகிறதும் புரிய போகிறதில்ல, பணத்தையும் பார்க்கலான்றாங்க. ஒரு வேளை ரொம்ப ஏழ்மையான நாடாக இருக்குமோ என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல, மொழி பார்க்கலை பணத்தையும் பார்க்கலை, அந்த முழு ஈடுபாடு பறக்க வச்சிருச்சு. ஏன்னா அன்பு எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவசியம் சகயோகம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். இதை செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது உதவி கிடைக்கும், இது ஒரு விதி. அதே தான் இங்கேயுமே இல்லையா, அசம்பவத்திலேருந்து சம்பவம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையிலேருந்து திடீர்னு பணக்காரனாக ஆகிறான், அவனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அங்கே எடுத்துகிட்டு போனது என்னென்னா அப்படி ஆகணும்னு அவனுக்கு இருந்த அந்த பற்று அன்பு முழுக முழுக்க அதிலே மூழ்கிறது. அப்போ கண்டிப்பாக உதவி கிடைக்கும், அதுதான் விதி. அப்போ நடக்க முடியாததும் நடந்துடும், அசம்பவமும் சம்பவம் சம்பவம் ஆகிடும். அந்த மாதிரி இனிமையான குழந்தைங்களோட அன்பை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். அந்த மாதிரி முழு ஈடுபாட்டோடு சேவை செய்கிறதுக்கு பொறுப்பாளராகி இருக்கிற குழந்தைங்களுக்கு பாபா வாழ்த்து தெரிவித்து சொல்வார், நல்லா அன்பாக உழைச்சிங்க, கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. பொதுவாக இந்த வருடம் எல்லோருமே நல்ல குரூப்பை தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த தேசங்களுக்கும் விசேஷம் இருக்குது, அதனால் பாப்தாதா விசேஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் அவங்கவுங்களுடைய இடத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க, அதனால் ஒவ்வொரு இடத்தின் பேரையும் பாபா சொல்லலை, ஆனால் ஒவ்வொரு இடத்தின் விசேஷம் அவங்கவுங்களுடையது. மதுபன் வரை வர்றது அதுதான் சேவையின் விசேஷம். நாலாபுறங்களிலும் உள்ள பொறுப்பில் இருக்கும் குழந்தைங்களுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு மலர்களை கொடுக்கிறாரு. நாலாபுறங்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் இத்தனை ஆத்மாக்களை பறக்க வச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, இதுதான் அன்பின் கூடவே உழைப்பின் அடையாளம், இது வெற்றியின் அடையாளம்,
எனவே ஒவ்வொருத்தரும் தனது பெயரையும் சேர்த்து அன்பு மலர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் வரலையோ அவங்களுடைய நினைவு கடிதங்களாக அதிக மாலைகளையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. எனவே பாப்தாதா ஆக்கார ரூபத்தில் இங்கே வந்து சேராத குழந்தைகளுக்கும் அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். நாலாபுறங்களிலிருந்து வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுடைய அன்பிற்கான பிரதிபலன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லோருமே அன்பிற்குரியவர்கள். நீங்கள் பாப்தாதாவின் வாழ்க்கை துணைவர்கள். எப்பவும் துணையை வைத்து நடந்து கொள்ளும் நெருக்கமான ரத்தினங்கள். அதனால் அனைவரின் நினைவு கடிதங்களுக்கு முன்பே செய்தி கொண்டு வருபவர்களுக்கு முன்பாகவே பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது, மேலும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து குழந்தைகளும் இப்பொழுது மிகவும் விமர்சையாக சேவை செய்யுங்கள். தந்தை மூலமாக கிடைச்சிருக்கிற அமைதி மற்றும் குஷியின் பொக்கிஷங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அதிகமாக கொடுங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் இப்போ இதுதானே தேவையாக இருக்குது, அமைதியும் குஷியும். உண்மையான குஷி வேணும், உண்மையான அமைதி வேணும்னு விரும்புகிறாங்க. பாருங்கள், அந்த குஷிக்காக எவ்வளவு நேரத்தை, எவ்வளவு பணத்தை, எவ்வளவு உடல் சக்தியை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹிப்பி ஆகிடுறாங்க. இப்போ அவங்கள ஹாப்பி ஆக்குங்க. அனைவரின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அன்னபூர்ணாவின் பாத்திரமாகுங்கள். இந்த செய்தியை அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளுக்கும் அனுப்பிடுங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் செய்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஏதோ கொஞ்சம் அலட்சியத்தின் காரணத்தினால தீவிரமாக முயற்சி செய்கிறதுலேருந்து தொய்வு அடைஞ்சிடுறாங்க, தொய்வான முயற்சியாளர் ஆகிடுறாங்க. மேலும் சிலர் மாயாவின் சுழற்சியில் கொஞ்ச காலத்துக்காக வந்துடுறாங்க. இருந்தாலும் எப்போ மாட்டிக்கிறாங்களோ மாயா கிட்ட, அப்போ வேதனை அனுபவம் செய்கிறாங்க. சரி, அப்பொழுது அதாவது எப்போ மாற்றுறாங்களோ அப்போ அவங்களுக்கு அது வேதனையாக அனுபவம் ஆகலை. ஆனால் அது ஒரு ஜாலியாக நல்ல ஒரு ஓய்வு அனுபவம் செய்கிறாங்க. பிறகு எப்போ நம்ம மாட்டிக்கிட்டோன்னு உணர்வில் வராங்களோ அப்போ தான் பாபா பாபா என்ன பண்ணுறது பாபா அப்படின்னு கதறாங்க. அந்த மாதிரி சுழற்சியில் வசமான குழந்தைங்கக்கிட்ட இருந்தும் நிறைய லெட்டர் வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை கொடுக்குறார். மேலும் மீண்டும் இதை ஞாபகப்படுத்துகிறார். என்ன ஞாபகப்படுத்துகிறார்? பாரதத்தில் ஒரு பழமொழி இருக்குதான். ஒருவேளை ஒருத்தன் நைட்டு வரல வீட்டுக்கு, ஆனால் பகலில் வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? அவனை காணாமல் போனவன் சொல்ல முடியாது, வீட்டை மறந்துட்டான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில குழந்தைங்க அப்பா ஞாபகம் வருது இல்லை, அப்பாவை மறந்து போனேன் பட் இப்போ ஞாபகம் வருது இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி கல்யாணம் ஆகி போயிடுறாங்க, அப்புறம் வருது. ஸோ அது வந்து நிறைய பேர் துடிப்பாங்க. நிறைய மாத்தா பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதே இந்த ஞானம் கிடச்சிருக்கும். ஆனால் தூய்மையை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுவும் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா தெரியாததுனால. அதுக்கப்புறம் ஆனால் சென்டருக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதான் காமெடி. அதுக்கப்புறம் இந்த ஞானம் தெரிஞ்சவுடனே அவங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வேதனை எல்லாமே வருது. அத்தை தான், அதுக்கு தான் பாபா இந்த பழமொழி சொல்கிறார், நீ ஃபுல்லாக மறக்கலை என்ன, ஃபுல்லாக காணாமல் போகல. அதனால் உனக்கு மீண்டும் விழிப்புணர்வு வந்திருக்குது இல்லை, கடந்ததை கடந்ததாக்கிடு, அதையும் நினச்சி வருத்தப்படாது. அது அது முடிஞ்சு போச்சு, விட்டுரு. வந்தால் நல்லா இருந்திருக்கும் தான், ஆனால் முடிஞ்சு போச்சு, அதனால் அதை மறந்துடு. ஆனால் ஓட வேண்டிய டைம் ரொம்ப இருக்குது இல்லை, இப்போ வேகமாக ஓடு, குஷி குஷியாக ஓடு. மீண்டும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகத்தில் புதிய வாழ்க்கையை அனுபவம் செஞ்சு உன்னால் முன்னேறி போக முடியும். எப்படி நம்பிக்கை கொடுக்குறாரு பாருங்கள், செம இல்லை. முன்னேறி போக முடியும், ஏன்னா பாப்தாதா மூணு தடவை மன்னிக்கிறார். எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்கிறார் பாருங்கள், தப்பு பண்ணாலும் மூணு தடவை மன்னிக்கிறாருன்றார். மூணு தடவை வாய்ப்பு கொடுக்குறார்.
அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. அப்போ இதுலேயும் ரகசியம் இருக்குது பாருங்க. சங்கோஜத்தை விட்டுட்டு அன்பில் வந்துட்டாங்கன்னா மீண்டும் முன்னேறி போக முடியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் விசேஷ செய்தியை கொடுங்க. சிலரால் சூழ்நிலையின் காரணமாக வர முடியல, இருந்தாலும் அவங்க ரொம்ப துடிப்போடு நினைவு செய்கிறாங்க. பாப்தாதாவுக்கு எல்லா குழந்தைங்களுடைய உண்மையான மனம் தெரியும். எங்கே உண்மையான உள்ளம் இருக்குதோ அங்கே இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நல்லது. ஸோ பாபா சொல்கிறார், ஒவ்வொரு நாட்டிலருந்தும் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, எல்லாருமே நல்ல குரூப்பு தான், வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க. அதனால் நான் ஒவ்வொரு இடத்து பேராக சொல்லலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் விசேஷமானவங்க தான். ஏன்னா மதுபன் வரைக்கும் வரீங்கன்றாலே நீங்கள் நல்ல சேவை பண்ணியிருக்கிறதுனால தான் மதுபன் வரைக்கும் அழைச்சிட்டு வர முடிஞ்சது அவங்கள. அந்த அளவுக்கு பாபா குழந்தை ஆக்கி தக்க வச்சுருக்கிறீங்கல்ல. அடுத்தது, பொறுப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு விசேஷமாக பாபா அன்பு மலர்களை கொடுக்குறார். ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் மேலக்கு இருந்தாலும், ஏன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றது வந்து யாராக இருந்தாலுமே கஷ்டம்தான், ஃப்ளைட்டு பிடிச்சி வர்றது. அது பணம் மட்டும் கிடையாது, ரெண்டு மூணு ஃப்ளைட்டு மாதிரி வர்றதெல்லாம் இருக்குது இல்லை. அப்போ ஸோ பணம் விஷயத்தில் மேலக்கு இருந்தால் கூட எப்படியோ ஆத்மாக்களை பறக்க வச்சு இத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களே. ஸோ இதுதான் அன்போடு சேர்த்து உழைப்பின் அடையாளமும் வெற்றியின் அடையாளமும். அதனால் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நேராக உங்கள் பேர் சொல்லி அன்பு மலர் கொடுக்கறதா நினச்சி இதை ஏற்றுக்கோங்க. வராதவங்களுக்கும் அதேமாதிரி அன்பு நினைவுகளை கொடுங்க. ஸோ அவங்க சார்பாக நிறைய லெட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ நாலாபுரத்துலேருந்தும் வந்திருக்கிற குழந்தைங்களுக்கு அன்பிற்கான பிரதிபலனை பாபா கொடுக்குற சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் அன்பிற்குரியவர்கள் தான், எல்லோரும் என்னுடைய வாழ்க்கை துணைவர்கள் தான், எப்போவுமே என்னுடைய துணையை வச்சு நடந்துக்கிற நெருக்கமான குழந்தைங்க. ஸோ நெருக்கமான குழந்தைன்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே பாபாவோடு கைகோர்த்து நடக்கிறது, சிவன் பார்வதி. அந்த கைலாயத்திலேயே பார்வதி இருக்கும்போது தான் அவங்க சாந்தமாகவே இருப்பாங்க. கைலாயத்தை விட்டு போனாலே சாந்த போயிடும், ஒன்று புலம்புவாங்க அல்லது கோபப்படுவாங்க. அதான் பாபா சார், எப்போவுமே துணையை வச்சு இருக்கிறவங்க தான் நெருக்கமான ரத்தினங்கள். அதனால் பாபா சார், நீங்கள் லெட்டரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி, செய்தி கொண்டு வருபவர்கள் மூலமாக வர்றதுக்கு முன்னாடியே பாபா கிட்ட எல்லா நியூஸும் வந்துருச்சு, வந்துட்டும் இருக்குது. அதனால் பாபா இப்போ கொடுக்குற செய்தி என்ன? விமர்சையாக சேவை செய்யுங்க. எப்படி சுப்ரசாரம், மிக விமர்சையாக சேவை செய்யுங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக அமைதி குஷி கிடைக்குமான்ட்டு எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. உங்களுக்கு கிடைச்சிடுச்சு, கொடுங்க. கொடுக்க கொடுக்க இது அதிகமாக வேறு ஆகும். இல்லை சேவை பண்ணும்போது வர்ற போதை எப்படி இருக்குது, இல்லை எவ்வளோ தூரம் போனோம் எதுவுமே தெரியல, எல்லாத்தையும் மறக்க வைக்கிது. கொடுங்க. ஏன்னா எல்லோருக்கும் இப்போ இதுதான் தேவை. அதுக்காக அந்த சந்தோஷமாக அமைதியும் வேணுன்றதுக்காக தன்னுடைய பொன்னான நேரத்தை, பணத்தை, உடல் சக்தியை எல்லாத்தையும் அழிக்கிறாங்கன்றார். ஹிப்பி ஆகிடுறாங்கன்றாங்க. ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு புரியல, அப்புறம்தான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஹிப்பி கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்ட்டு. அப்படின்னா என்னன்னா, நாடோடி மாதிரி, நாடோடி கிடையாது, எல்லாம் பணக்காரங்க எல்லாம் இதாக இருப்பாங்க. அந்த 80s அப்படி ஒரு கல்ச்சர் வந்து தான் ஹிப்பி கலாச்சாரம்ட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு குரூப், கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா வாழ்க்கை வந்து அனுபவிக்கத்தான், வாழறதுக்கு தான், நம்ம ஏன் மாட்டிக்கணும், நம்ம ஏன் சுமையை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கஞ்சாலாம் அடிப்பாங்களாம்,
அதான் ஹிப்பி ஹேர் ஸ்டைல் சொல்லுவேன், ஹிப்பி ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவோம் இல்லையா, கரெக்ட் அதுதான். ஸோ அந்த மாதிரி ஹிப்பியாக இருந்த அமெரிக்காவில், கரெக்ட் அந்த மாதிரி ஹிப்பியாக இருந்தவங்க நிறைய பேர் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதுதான், அவங்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றுங்க, ஹிப்பியெல்லாம் ஹாப்பி ஆக்குங்க. இங்கே கரெக்டாக ஹாப்பி ஆகிட போகிறாங்க, இருக்கிற இடத்த விட்டு எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கிறாங்க, கஞ்சாவில் தேடுறாங்க சந்தோஷத்தை. அதனால் நீங்கள் என்ன ஆகணும், எல்லாருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அன்னபூர்ணாகுங்க, அன்னபூர்ணாவின் பாத்திரமாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு இன்சார்ஜ் சிஸ்டர் பேர் அன்னபூர்ணா பெஞ்சி தான் இல்லையா, செம பவர்ஃபுல்லான ஆத்மா அவங்க. சரி, அப்போ ஸோ அந்த மாதிரி அன்னபூர்ணா அப்படின்னாலே என்ன அர்த்தம், எல்லோருக்கும் அன்னத்தை கொடுக்குறவங்க, பசியை போக்குறவங்க. அந்த மாதிரி இந்த குஷி அமைதி இந்த பசியெல்லாம் நீக்கிற பாத்திரமாகுங்க. எல்லா வெளிநாட்டு குழந்தைங்களுக்கும் இந்த செய்தியை கொடுங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் தான் பாபா இந்த செய்தியை கொடுக்குறாரு. ஆனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பிராமண வாழ்க்கை தான் வாழறாங்க, ஆரம்பத்தில் நல்ல தீவிர முயற்சி தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் அலட்சியத்தின் காரணமாக தொய்வான முயற்சி செய்வர் ஆயிடுறாங்க. ஸோ அது வந்து ஏதோ மாயாவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பட் அதுவுமே அலட்சியம்தான். மாயா வரும்னு சொல்லிட்டாரு, அழகாக பைபிளில் இயேசு சொல்லியிருப்பார், நீங்கள் போகிறது மலர் படுக்கையில், நீங்கள் நடக்க போகிறது முள் படுக்கையில் நடக்க போகிறீங்கன்னு. அதேதான் பாபா சொல்ற, மாயா வரும், நீ வேகமா போயிடும். அந்த சபரிமலைக்கு போறவங்க அப்ப இப்ப எப்படின்னு தெரியல, அப்பெல்லாம் சொல்லுவாங்க அந்த சாமியே ஐயப்போ, ஏன்னா அங்க வந்து சிங்கம் யானை காட்டு யானை அதெல்லாம் வருமா, இவங்க சத்தம் போட்டாதான் அது போகுமா. அந்த மாதிரி நீங்க பாபா இன்னும் தீவிரமா பண்ணீங்கன்னா அது ஓடிடும் மாயா. நீ என்ன ஆனாலும் நான் பாபா விட மாட்டேன், உன்னுடைய ஏம் என்ன, பாபா விடுறதுன்னா அது நடக்காது குழந்தை அப்படின்னு சொல்லிடுங்க. எந்த ரூபத்தில் வேணாலும் வரட்டும், பரிவாரத்தில் வரட்டும், ஆன்மீக பரிவாரத்தில் வரட்டும், லௌகீக பரிவாரத்தில் வரட்டும், தீவிரமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த அந்த நேரம் தான் ரொம்ப தீவிரமாக பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். இங்கே டெஸ்ட் பேப்பரே இப்படி தான் வரும், அதாவது ஒன்று பண்ண, அதாவது எப்படின்னா இப்போ ஜுரம் வருது, ஒரு சேவை பண்ணுறோம் ஜுரம் வருது. ஆக்சுவலாக அந்த ஜுரத்தின் டைமில் தான் நீங்கள் அதிகமாக சேவையில் இருக்கணும், அதிக சுய புருஷார்த்தத்தில் இருக்கணும், ஏன்னா அந்த நேரம் தான் ஏமாறதுக்கான டைம் அதிகம். வீண் விஷயமெல்லாம் பயங்கரமாக வரும் ஜுரம் வந்தாலே, நீங்கள் அப்படியே கம்முன்னு இருப்பீங்க, பார்த்தீங்கன்னா வீண் விஷயம் நிறைய வரும். ஆனால் அந்த நேரம் நினைக்கிறது கஷ்டம்தான், ஞான சிந்தனை பண்ணுறதோ ஏதோ ஒன்று கஷ்டம்தான், ஆனால் அந்த நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு ஜுரம் சீரியஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உடலை விட்டு விடுபடுற டைம் கிட்டே வருது இல்லை, அப்போ விட்டுலம்மா அந்த டைமு. அம்மாவுக்கு அந்த மாதிரி பயங்கரமான வழியில் இருக்கும்போது தானே உயிர் போகுது, அப்போ அந்த பயிற்சி, அதனால்தான் சிரிச்ச முகம் மாறாமலே இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க குழந்தைங்க, இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் தீவிர முயற்சி சேம ஏதோ, நானும் எங்கள் வீட்டுக்காரனு கச்சேரிக்கு போனாருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நானும் போகிறேன், சேவை பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், கூப்பிடுவாங்க நானும் போவேன், போய் என்ன பண்ண சொல்கிறாங்களோ பண்ணுவேன், ஆ என்ன பண்ணுங்க இதோ அங்கே நின்றுட்டே இருப்பேன். அதை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்கிறதுக்கு தான் இப்படி அதான் பாபா சொல்கிறார் இல்லையா. ஸோ தீவிரமாக இன்னொரு விஷயம், ஒரு ரகசியம் இருக்குது. சென்டரில் சேவை செய்ய போகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளாக தான் எடுத்து செய்யணும் ஒரு சில இடங்களில் அப்படி. ஏன்னா சேவை பொறுத்தவரைக்கும் நம்மளே எடுத்து பண்ணு, அதாவது எடுத்து செய்ய நிறைய பேர் இருக்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்கத்தலை, ஏன்னா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவங்க ஏன் மற்றவங்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்லவே மாட்டாங்க, நம்ம தான் கேட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சுயபுருஷார்த்தம், சுயபுருஷார்த்தம் அது ரொம்ப முக்கியமானது. சாதாரண முயற்சி செய்கிறவர் ஆயிரர் முரளி தானே, டெய்லியும் தாரணையும் தாரணையும் கேள்வி பதிலும் படிச்சிடுறான், 80% அப்படி தான் இருக்கிறாங்க. சிலர் மாயாவின் சுழற்சியில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி சுற்றிட்டு வர்றாங்க, நிறைய பேர் இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி கால் பண்ணார் இல்லை ஒருத்தர், கொஞ்சம் மாயாவில் போய் மாட்டிட்டு வந்திருக்கிறேன் பிரதர்ன்ட்டு. ஆனால் மாட்டும்போது அவங்களுக்கு வேதனை தெரியல, அதான் பெரிய விஷயம். அதாவது அந்த ஆரம்பத்தில் அந்த மாயை வந்து அது பிடிக்க வருது பாருங்க, அது வந்து கவர்ச்சியாக வரும், அதனால் அது சுழற்சின்னு அனுபவமாகாது. ஸோ அதுதான்
சூர்பனகை வந்து பயங்கர அழகான பொண்ணா போவா ராமர் முன்னாடி. அந்த அரைக்கி தோற்றத்தோட போக மாட்டா. சப்போஸ் ஊழ்ந்தா லக்ஷ்மணன் ஊழ்ந்திருந்தா, ஆனா அவன் மூக்கை வெட்டிடுவான். அது அதை மாயா மூக்கை வெட்டுங்கன்றார் இல்லையா. அது பண்ற முயற்சி டக்குன்னு அதுலதான் இருக்குது. அப்ப ஆனா அவங்களுக்கு தெரியல அது 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 கவர்ச்சியின் காரணமாக இது ஒரு நமக்காக விரிக்கப்பட்ட ஒரு வியூகம், சக்கர வியூகம், ஒரு சுழற்சி சுழல் அப்படின்னு அனுபவம் ஆகல. அப்புறம் மாட்டினதுக்கப்புறம் ஐயோ மாட்டிக்கிட்டேன். நிறைய பேர் அப்படிதான். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு பிரதர் வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஏய் பாடுறா சித்தப்பா பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, உன்னோட சின்ன பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, நீ இப்படி இருந்தால் என்னால் பண்ணுறதா தான், சரிம்மா நீ பார்த்துருமா அப்படின்ட்டார். பார்த்துருமான்னு சொன்னார். அவ்வளோதான். அந்த நேரம் பார்த்து பாபா அவரை நம்ம வீடியோ பார்க்க வச்சுட்டார். உடனே அவருக்கு தெரியும், அவர் பல வருஷத்து பாபா குழந்தை, பத்து வருஷத்து பாபா குழந்தை, பட் இருந்தாலும் அவரை ஏமாற்றிருக்குப்பாங்க மாயா. ஆனால் ஐயோ பிரதர் மாற்றிக்கிட்டேன் பிரதர், என்ன பண்ணுற, அப்போ ஐடியா கொடுத்தா எப்படி எப்படியோ போய் மாட்டி தான், இப்போ என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போச்சு பிரதர் அப்படின்ற. ஸோ அப்படியே அப்படியே டக் டக் டக்குன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும் சுழல். அப்படி தானே ஸ்லைட்டாக மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு அப்பாடா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு அனுபவம் வரான். அதை டெய்லியும், அதாவது இப்போ ஒரு சேவையே கூட ஏதோ ஒரு காரணத்தினால கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தினம் தினம் சேவை செய்கிறோம், அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இன்றைக்கின்ற மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு. அப்புறம்தான் தெரியும், ஆஹா மாட்டி, ஏன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம்தான் அப்போதைக்கு இப்போ ஒரு பிரச்சனைனால சேவை பண்ணல அல்லது ஏதோ ஒன்றுனால அப்படின்னா விடக்கூடாது, வேற ஏதாவது சேவை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அப்புறம் தான் தெரியும். ஐயோ ஒரு மாதிரி ஆகிடும், மென்டல் ஆகிடுவோம் நம்ம. அந்த நேரம் பாபா பாபா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்டேருந்து தான் நிறைய லெட்டர் வருதான் பாபாவுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் பாபா அன்பு நினைவு கொடுக்குறேன், நான் ஒன்று நினச்சிட்டு தான் இருக்கிறேன் குழந்தை, நீ தான் மறந்த இல்லையா. ஸோ அவங்களுக்கு சொல்கிறாரு பாபா, நைட்டு வீட்டுக்கு வரல பகலில் வந்தால் கூட நீ காணாமல் போயிட்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீ மாயின் கவர்ச்சியில் கொஞ்சம் மாட்டினாலும் உனக்கு விழிப்புணர்வு வந்துருக்குது பேர், அதனால் இப்போ வந்துடு, கடந்ததை கடந்ததாக்கிடு, இது வரைக்கும் என்னென்ன இருந்தாலும் அதை மறந்துடு, முடிஞ்சு போச்சு. இப்போ புது ஊக்கம், புது உற்சாகம், புது வாழ்க்கை உன்னால் அனுபவம் செஞ்சு முன்னேறி போக முடியும். அதே ஊக்கம், அதே உற்சாகம், இன்னும் குஷி குஷியாக போக முடியுன்ற எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா. கண்டிப்பாக முடியும் பாபா. அப்போ அந்த அது மெயின் வந்து இந்த முரளி, முரளியை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பாப் தாதா கூட மூணு தடவை மன்னிக்கிறாரு பாருங்க, இதில் ரகசியம் இருக்குது. மூணு தடவை சான்ஸ் கொடுக்குறாரு. இது பார்த்தீங்கன்னா கிணத்துல மூழ்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, மூணு தடவை தள்ளி விடும் மேலே எடுத்துகிட்டு வரும். கடல்லையும் அப்படி தானா? அதேமாதிரி பாபா மூணு தடவை மன்னிக்கிறாரு. அதனால யாரும் வருத்த, ஆனா இதுல ஒரு மறைமுக எச்சரிக்கையும் இருக்குது, மூணு தடவை தான். இதுதான் பெரிய விஷயம். எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், அஞ்ஞானத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் மாட்டோம். நம்ம நினச்சிக்கோம் அப்போ தான் பண்ணான்னு கிடையாது, அவன் பல தடவை பண்ணி தான் மாட்டியிருப்பான். அதான் சொல்கிறாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் திருடன் சொல்லலையே இல்லை. அதனால் இந்த அதனால் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், இப்படி நான் போயிட்டேனேன்ட்டு இப்போ வாங்க மறுபடியும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுமாதிரி நிறைய பெரும்பாலும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி போயிடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் குழந்தை போயிட்டு நல்ல மாயை உதவ கொடுக்கும்போது திரும்பி ஓடி வந்துடுறாங்க. சரி, அதை பற்றி கவலைப்படாதீங்க, மறுபடியும் அன்பில் வந்துட்டிங்களா முன்னேற முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க விட்டுட்டு இருக்கிறாங்க பாங்க, அவங்கக்கிட்ட பாபா இப்படி சொன்னுன்னு போய் சொல்லுங்கள். சில சூழ்நிலை காரணமாக வர முடியாமலும் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப துடிப்போடு நினைவு செய்கிறாங்க. பாபாவுக்கு தெரியும், உண்மையான உள்ளத்தோடு நினைவு செஞ்சாங்கன்னா பாபாவுக்கு கண்டிப்பாக தெரியும், இன்றைக்கி இல்லைனாலும் அடுத்த நாள் அவங்களுக்கு பலன் கிடச்சிட்டோம். நல்லது.
எதிரில் ரெட்டை வெளிநாட்டினர் குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுடைய சீசன் தான் அந்த டேர்ம். சீசனை சார்ந்தவங்களுக்கு தான் முதல்ல உணவளிக்கப்படும். அனைத்து பாரதத்தை சார்ந்தவர்களுக்கு, அதாவது பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு, நான் தந்தையின் அவதார பூமியை சார்ந்தவன்னு அதிகப்படியான போதை இருக்குது. அந்த மாதிரி சேவையின் பாரத பூமி தந்தையின் அவதார பூமி, மேலும் எதிர்காலத்தின் ராஜ்ய பூமியை சேர்ந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஏனென்றால் அனைவரும் அவங்கவுங்களுடைய முழு ஈடுபாடு ஊக்கம் உற்சாகத்தின் பிரகாரம் சேவை செஞ்சாங்க. மேலும் சேவை மூலமாக அநேக ஆத்மாக்களை பாபாவின் அருகில் கொண்டு வந்தாங்க. அதனால் சேவையின் பிரதிபலனாக பாப்தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் அன்பு மலர்களின் பூச்செண்டு கொடுக்கிறாரு, வரவேற்று கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட எல்லோரையும் பூச்செண்டு கொடுத்து வரவேற்றீங்க இல்லையா? அதனால் அனைத்து குழந்தைங்களுக்கும் பாப்தாதாவும் பூச்செண்டு கொடுக்கிறார். வெற்றியின் பேஜையும் அணிவிக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்களுடைய பேர்னால பாப்தாதா மூலம் கிடைச்சிருக்கும் பேஜையும் பூச்செண்டையும் ஸ்வீகாரம் செய்யுங்கள். நல்லது. ஸோ பாபா சொல்கிறார், ஸோ யாருடைய சீசனோ அவங்களுக்கு தான் முதலில் உணவளிக்கப்படும். அதாவது அவங்களுக்காக, அதாவது நான் பாபா வெளிநாட்டு குழந்தையே நீ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறியே அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு பாபா சொல்கிறார், இப்போ சீசன் அவங்களுடைய சீசன், அதனால் நான் அவங்ககிட்ட பேசினேன், நீங்களும் வந்துருக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பாரதத்தை சார்ந்த ஆத்மாக்களுக்கு நான் அப்பாவுடைய அவதார பூமியை சார்ந்தவன் அதிகப்படியான போதை இருக்குது. விருதுநகரில் இருக்கிறவங்களுக்கு காமராஜர் எங்கள் ஊர், ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க அப்துல் கலாம் எங்கள் ஊர், குஜராத்தை சேர்ந்தவங்களுக்கு மோடி எங்கள் ஊர், ஒவ்வொருத்தருக்கும் அப்படி போதை இருக்குல்ல. கடவுள் எங்கள் ஊருன்ற போதை எங்களுக்கு இருக்கு. பாரதத்தை சார்ந்த அவருடைய அவதார பூமியை சார்ந்தவங்கன்ற அந்த போதை உங்களுக்கு இருக்குது. எப்படி ஏற்றி வைக்கிறா இருப்பாருங்க, அதிகப்படியான போதை இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் சொர்க்கமாக்குற சேவை இங்கே தான் நடக்குது. இங்கேருந்து தானே போகுது எல்லாத்துக்கும். இப்போ பாருங்க பாருங்களாம், எல்லா இடத்துக்கும் சேவையும் இங்கேருந்து தான் போகுது. அதுக்கு பலனாக பாபா தங்கம் வைரம் வைடூரியத்தை பாரதத்தில் நிரப்பினாலும் இதுவும் இங்கேருந்து தான் போகுது. உலகம் ஃபுல்லாக திட்டிட்டு போகிறாங்களா துவாபரகத்திலேருந்து. இப்போ எல்லாத்துக்கும் வாரி வழங்கினது பாரதம், பிச்சைக்கார நாடா ஆயிடுச்சு. ஸோ இது பாபாவுடைய அவதார பூமி இல்லை மட்டும் கிடையாது, எதிர்காலத்தில் உங்களுடைய ராஜ்ய பூமியும் கூட. ஸோ உங்களுக்கு விசேஷ அன்பு நினைவு கொடுக்குறேன். ஏன்னா எல்லோரும் முழு ஈடுபாட்டோட ஊக்க உற்சாகத்தின் அடிப்படையில் சேவை செஞ்சீங்க, அதனால்தான் இத்தனை பேர் பாபா முன்னாடி வர முடிஞ்சது, அழைச்சிட்டு வந்தீங்க. அதனால் பாபா சொல்கிறார், ஒவ்வொரு குழந்தையும் நான் வரவேற்று அன்பு மலர்ன்ற பூச்செண்டை கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு பூச்செண்டை கொடுத்து உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிங்கன்ற பேஜன் நான் மாட்டி விடுறதா நினச்சிக்கோங்க. ஸோ இதை மனசில் நினச்சாலே போதையாக இருக்கும். இப்படியே ஒரு பிரதர் ப்ராக்டிஸ் கொடுப்பார். முதல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும்போது அவர் இப்படியே தினம் தினம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்காக பேர் வைப்பார். இன்றைக்கி பாப்தாதா இந்த குழந்தை கூப்பிட்றாரு, எல்லோரும் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. செமையாக இருக்கும் அது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அது. இன்றைக்கி தண்ணிக்குள்ளேயே நம்ம தண்ணிக்குள்ளே பெரிய மீன் மேலே நம்ம உட்காந்துட்டு போகிறோம், பாபா வர்றாரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக. சார் அந்த விஷுவலைசேஷன் தான் அந்த போதையே இல்லையா? அதான் பாபா சொல்கிறார். ஏன்னா உண்மையிலே பேஜ் கொடுத்து இருக்கும்போது கூட உங்களுடைய புத்தி அங்கே இல்லைன்னா போதை இருக்காது. புத்தி எங்கே இருக்குதோ அங்கே தான் போதை. அதான் பாபா சொல்கிறார், ஏற்றுக்கோங்க. நானே உங்களுக்கு இந்த பேட்ச் மாற்றி விடுறேன். பாபாவே மாட்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? நல்லது.
செல்லக்கூடிய தாதிகளோ சேர்மேன். சேர்மேன் அப்படின்னா எப்பவும் இருக்கையில் அமர்ந்திருப்பவர். யார் எப்பவுமே இருக்கையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவரை தான் சேர்மேன் சொல்லுவாங்க. எப்பொழுதும் சேருடன் அருகிலும் இருக்கிறார். எனவே எப்பொழுதும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் துணைவர்கள். இவங்க தந்தையினுடைய அடியும் அவங்களுடைய அடியும் எப்பவும் ஒன்றாவே இருக்கும். அடி மேலே அடி எடுத்து வைப்பவர்கள். எனவே அந்த மாதிரி நிரந்தரமான துணைவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல பல கோடி மடங்குகள் அன்பு நினைவுகளை கொடுக்கிறோம். மேலும் மிக அழகான வைரத்தினால ஆன தாமரை மலரை தந்தைக்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சூப்பராக சொல்கிறாங்க, அந்த பிரதர் ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரியே தான் கொடுக்குறாரு. இல்லை வைரத்தினால ஆன தாமரை மலரை அப்பா கிட்ட இருந்து ஏற்றுக்கோங்க. மகாரதிகளில் சகோதரர்களும் வந்துடுறாங்க. நான் பாபா எந்த நேரமும் கன்னியாக்கலையும் மாத்தாசின் தலையில் வைக்கிறாரு. பிரதர்ஸ் என்ன வருது பாபா சொல்கிறாரு, மகாரதினா நீங்களும் தான். பாண்டவர்கள் எப்பொழுதும் சக்திகளின் துணைவர்கள். பாண்டவர்களுக்கு சக்தி சேனை மற்றும் பாண்டவர்கள் இருவரும் சேர்ந்து தந்தையின் காரியத்தில் பொறுப்பாளராகி பயனுள்ளதாக ஆக்கும் வெற்றி மூர்த்திகள் நீங்கள். எனவே பாண்டவர்களும் குறைந்தவர்கள் கிடையாது, பாண்டவர்களும் மகான்கள். ஒவ்வொரு பாண்டவருடைய விசேஷமும் அவங்கவுங்களுடைய இது விசேஷ சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் அதே விசேஷத்தின் ஆதாரத்தில் தந்தை மற்றும் பரிவாரத்தின் எதிரில் விசேஷ ஆத்மாக்கள். எனவே சேவைக்கு பொறுப்பான விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதா வெற்றி திலகமிட்டு வரவேற்கிறார். புரிந்ததா? நல்லது. ஸோ பாபா சொல்கிற தாதிகளை வந்து சேர்மேன் சொல்கிறார். ஆக்சுவலாக இதில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அதாவது ஜோனல் இன்சார்ஜ், தமிழ்நாடு ஜோன், மதுரை ஜோன் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இன்சார்ஜாக இருக்கிற தாதிகளை சேர்மேன் பாபா சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்மேன்னாலே சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஹெட், எப்பவும் பாபா கூடவே இருக்கிறவங்க அதான் சேர்மேன். அந்த மாதிரி தாதிகளுடைய மிகப்பெரிய விசேஷம் என்ன, ஏன் பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா, அவங்க எப்போ பாபா குழந்தை ஆனாங்களோ, எகிய ஆரம்பத்திலே வரவங்க, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பாபா எடுத்து வச்ச அதே அடி மேலே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒரே மாதிரி இருக்கும். பாபா எப்படி அடி எடுத்து வச்சாரோ அதே மாதிரி. அதான் பெரிய விஷயம். இயேசுநாதரே சொல்கிறார்ல, ஒரு கண்ணத்தை அறிஞ்சால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே கிறிஸ்தவ மதத்திலேயே ஒரு கண்ணத்தை அறிஞ்சால் இன்னொரு கண்ணத்தை காட்டணும்னா அப்போ நாம் திருப்பி அறையலாமா? இல்லை. ம், அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு. அப்போ பாபா என்ன பண்ணியிருப்பார்? அதான் ஜெகவன் சாட்சிகள் ஆக்சுவலாக இந்த ஞானத்தை அப்படியே அந்த ஞானமாக மாற்றி சொல்லுவாங்க. சமயம் அது எப்படி தான் ஞானம் போகுதுன்னு தெரியல. ஒரு ஒரு விஷயத்தையும் இயேசு என்ன பண்ணியிருப்பார் அப்படி யோசிங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் புரியுது, ஆனால் அந்த மதத்தை விட முடியல. ஸோ நம்ம அந்த கன்னிகாஸ்திரி சிஸ்டர் அதே மாதிரியே இல்லை, அதை விட முடியல. அதனால் என்ன பண்ண, அப்படியே மாற்றி வேறு ஒரு இதாக மாற்றி விட்டாங்க. அப்போ பாபா வந்து கொலையே பண்ண வராங்க, அவங்கள பிடிச்சிட்டாங்க. பாபா சொல்கிற, விடுங்க, அது என் குழந்தை, சாப்பாடு போட்டு அனுப்புங்க. நல்ல சூப்பர் இல்லையா? இப்போ அந்த மாதிரி பண்ண முடியுமா? யாராவது பண்ணுறாங்களா? அப்போ என்ன அர்த்தம் பாபா ஃபாலோ பண்ணல? தைரியம் வரல இல்லையா? சட்டத்தை கையில் எடுக்காதீங்க, அது பாபாவுக்கு பார்த்துக்குவார். அப்போ தான் பாபா பார்த்துக்குவார். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா சரிப்பா
எல்லாரும் அவங்கவுங்க கையில் எடுத்துகிட்டு போனதுனால தான் கௌரவர்கள் ஆனாங்க. இங்கே பாண்டவராயும் எடுத்தேன்னா இப்போ பாபா சொல்கிறார். அப்போ பாபா சொல்கிற ஒவ்வொரு அடியில் கொஞ்சம் மிஸ் ஆனதில் வர்றது தான் மகாபாரத போர். திரௌபதியால் தான் வருது, ஆனால் திரௌபதி எதனால் வருது, ஒரு தடவை பரிகாசம் பண்ணுறான் இல்லை துரியோதன வழிக்கு வந்தானே, ஸோ அது வந்து தர்மம் கிடையாது இல்லை. ஸோ அதுக்கான கர்மத்தின் விதி தான் இது, அது தெரியுது தர்மம் இருக்குது, அமைதியாக வச்சிடணும் அவ்வளோதான். ஸோ அவங்க இப்போ ஒரு ஹிந்து பண்டிகை கிருஷ்ண ஜெயந்திக்கோ ஏதோ அந்த கிருஷ்ணர் நடந்து போகிற மாதிரி பாதம் வரைவாங்கல்ல, அது மேலேயே குழந்தைய கரெக்டாக நடக்க வைப்பாங்களா? அது மாதிரி நினைவு அவரோட சின்ன பாதங்களை, மற்றபடி அந்த பாதத்து மேலே நடந்து வர மாதிரி அப்படி எதுவும் கிடையாது. அது குழந்தைங்க காலை வச்சு தானே வரைவாங்க, குழந்தை காலை எதுலையோ நினைச்சு அது வரைய வரைவாங்க. இந்த ஊர் அதுக்கு ஃபேமஸ்னால கிளியராக தெரியுது. சரி ஓகே. இப்போ பாபா சொல்லார், ஸோ நான் அப்படி இன்னொன்று கோயிலில் வந்து அடி மேலே அடி வச்சு ஒரு மாதிரி நடந்து போவாங்களோ எதுக்கோ, அது வந்து பாத ஏதோ ஒரு வேண்டுதல் இல்லை, வேண்டுதல் பண்ணுவாங்க அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக அளந்து அளந்து போவாங்களே. ஸோ அதெல்லாம் இங்கே தான் நினைவு, பாபாவுடைய அடி மேலே அடி வச்சு போகிறது இல்லை. ஸோ அதனால்தான் அந்த குழந்தைங்க நிரந்தரமான துணைவர்கள் தான். இப்போ மனைவி பெரும்பாலும் பெண்கள் வந்து அவ்வளோ வேகமாக நடக்க மாட்டாங்க ஆண்கள், அப்போ என்ன பண்ணுவாங்க கணவன் மனைவி போகும்போது அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவன் பொறுமையாக நடக்கணும், நடக்காமல் போனால் அது நல்லா இருக்காது இல்லையா. அந்த மாதிரி பாபாவுக்கு ஈக்குவலாக நடந்தால் தான் நீங்கள் அவருக்கு துணைவர் இல்லை, பாபா எப்படி நடக்கிறாரோ அப்படியே. அதுதான் மம்மா சொல்கிறாங்க, சுயமாக யோசிக்கிற சுயமாக, அதுவும் மம்மாவை கேட்குறாங்க அழகாக மாயா பாருங்க சூப்பரா பாபா. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து கட்ட விரல் சைஸ் ஆத்மான்னு சொல்லியிருப்பார், இப்போ ஒளிப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாரு, ஏம்மம்மா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு விவாதத்தில் கேட்பானுங்களே அரசியல் அதை நோண்டி நோண்டி கேட்பானுங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்குறார், ஏன் அப்படி சொல்கிறார், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மம்மா சொல்கிறாங்க, இதை பற்றி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, பாபாவுடைய புத்தி ஏதோ அதுதான் என்னுடைய புத்தி, எனக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது. அந்த யஜ்யத்திலே நம்பர் ஒன் ஞான ஸ்வரூபம் மம்மா, எனக்கு தனியாக புத்தியே கிடையாதுன்றாங்க, அதனால தான் அவங்க ஞானஸ்வரூபம். எவ்வளோ சூப்பர் இல்லையா. ஸோ அதுதான் அவர் வச்ச அடி தான், சுயமாக யோசித்தாலே அது தப்பாக தான் இருக்கும், சுய புத்தியே கிடையாது பாபா சொல்ல செய்யற அவ்வளோதான், பிரச்சனையே கிடையாது, நீ சொன்ன செஞ்சான் என்ன ஆனாலும் நீயே எடுத்துக்கோ. அந்த மாதிரி இருக்கிற குழந்தை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் பல கோடி மடங்கு அன்பு நினைவு கொடுக்குறேன்ற, ஒவ்வொரு அடியும் என் பாதத்தில் நடந்த பேர் என் கணவன் போன ராமர் இருக்கிறாரு தான் சீதைக்கு அயோத்தின்றாங்க, பாபா காட்டின வழி தான் எனக்கு, அது எந்த பக்கம் போனாலும் எனக்கு கவலை இல்லை, அது தெரியும் கரெக்டாக தான் போகணும், அதை தவிர எல்லாமே கரெக்ட் மாதிரியே தெரியும், ஆனால் அதுதான் தப்பு. அவங்களுக்கு பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுக்குறேன், அழகிய வைரத்தினால் ஆன தாமரை மலர் இந்தாங்க எடுத்துக்கோங்க. இப்போ பாபா சொல்கிறாரு தாதிய, ஆனால் பாபா வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன அப்படின்னா, கடைசியில் வரவங்க ஃபஸ்ட்டாக போவாங்கன்னு, ஆனால் அதுக்காக மகாரதிகள் அந்த ஆரம்பத்தில் அந்த தாதிங்களெல்லாம் நான் விட்டுருவேன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய அருமையை நான் மறக்க மாட்டேன், ஆரம்பத்தில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது பிரதர்ஸ்க்கு இங்கே வேலையே இல்லையா, பாபா சொல்கிறார் சகோதரர்களும் மகாரதிகளில் வந்துடுறீங்க, ஏன்னா நீங்கள் எப்பவும் சக்திகளின் துணைவர்களாக இருக்கிறீங்க இல்லையா, பாண்டவர்கள் இல்லாமல் சக்தியாலையும் செயல்பட முடியாது, சக்தி இல்லாமல் பாண்டவர்களாலையும் செயல்பட முடியாது, அது ஒன்று இருக்குது இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாண்டவர்களுக்கு சக்தி சேனை மற்றும் பாண்டவர்கள் ரெண்டு பேரையும் இணைச்சி அப்பாவுடைய காரியத்தில் பொறுப்பாளராகி பயனுள்ளதாக்குற வெற்றி மூர்த்திகளாக இருக்கிறாங்க, அதனால் பாண்டவர்களும் குறைந்தவர்கள் கிடையாது.
ஸோ ஒவ்வொரு பாண்டவருடைய விசேஷமும் அவங்கவுங்களுடையது இருக்குது. அதனால் விசேஷ சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த விசேஷத்தின் காரணத்தினால அப்பாவுக்கும் சரி பரிவாரத்துக்கும் சரி மிக அன்பான விசேஷமான ஆத்மாக்கள். நீங்கள் சேவைக்கு பொறுப்பான விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷ ரூபத்தில் பாப்தாதா வெற்றி திலகமிட்டு வரவேற்கிறார். புரிஞ்சுதா? ஸோ இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபா வந்து பெண்களை தான் முன்னுக்கு வைப்பார். எப்பயுமே பெண்களை தான் முன்னுக்கும் வைக்கவும் சொல்லுவார். அப்படின்னா அவங்கள மட்டும் வச்சுட்டு நம்ம சேவையே செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்மளும் பண்ணணும் அவங்களும் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ சமீபமாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ நம்ம குழுவில் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் போடுறாங்க. அப்போ கேட்குறாங்கன்னா ஒரு பிரதர் கூட பேசவே மாட்டிங்களா? இல்லை, இது பாண்டவ சக்தி சேனை இது இல்லை, ரெண்டு பேருமே பண்ணணும்ல, அதான் பெரிய விஷயம். அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க இப்போ தான் பாபா குழந்தை ஆகிறாங்க, அவங்க சொன்னாங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஞானம் புரிஞ்சிச்சு, பக்க தீவிர சிவபக்தராக இருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி நிறையா மகளிர் சுய உதவிக்குழு அது மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து பேசுங்க பிரதர், ஏன்னா நான் பேசுனா எவளும் கேட்க மாட்டாளுங்க, அந்த பொறாமை இருக்கும். ஒரு பொம்பளை சொன்னால் இன்னொரு பொம்பளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்குதுன்றதை அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது. இதே ஒரு பிரதர் சொன்னால் கேட்பாங்கன்றாங்க. ஸோ அதுக்கு தான் அப்போ ரெண்டு பேரும் சேவை செய்யணும் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறதே வந்து பெரும்பான்மையானவங்க மாத்தாசுனா, அப்போ ஆண்கள் சேவை செய்யும்போது தான் அவங்க வரவே முடியும். ஏன்னா பெண்கள் சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்கன்னா, அந்த ஈகோ அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான். ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சூப்பராக சேவை செய்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க, போட்டதே ஒரு சிஸ்டர். அப்போ இன்னொரு சிஸ்டர் சொல்கிறாங்க, அதுதான் சிஸ்டர்ஸ்குள்ளே அந்த பொறாமை இருக்குது, அதனால் நெகட்டிவ் கமெண்ட் போகிறாங்க. அது புரியாமல் அவங்க வேறு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா மற்றவங்க யாருமே கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் போடவே மாட்டாங்க, அதுவும் குறிப்பாக சிஸ்டர்ஸ் பேசும்போது. அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் பார்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாப்தாதா வெற்றி திலகமிட்டு வரவேற்கிறார். புரிஞ்சுதா? நல்லது. இப்போ எல்லோரும் சந்திச்சிட்டீங்க இல்லையா? தாமரை, திலகம், பூச்செண்டு, பேட்ச் எல்லாம் வாங்கிட்டீங்களா இல்லையா? பாபா சொல்கிறார், வைர தாமரை, வெற்றி திலகம், அன்பு பூச்செண்டு, வெற்றி பேட்ச் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாம் அணிஞ்சிட்டீங்களா? ரெட்டை வெளிநாட்டினரை எப்படி வரவேற்கிறது? எப்படி நான் வரவேற்றிருக்கிறேன் பாருங்க. பேட்ச் கொடுத்து, தாமரை மலர் கொடுத்து எப்படி வரவேற்றிருக்கிறேன், எத்தனை விதமாக வரவேற்றிருக்கிறேன். மற்றபடி அன்பு நினைவோ எல்லோருக்கும் கிடைச்சிடுச்சு. இருந்தாலும் ரெட்டை வெளிநாட்டினர் மற்றும் நம்ம தேசத்தை சார்ந்தவங்க எல்லா குழந்தைங்களும் எப்பவும் முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருங்க. உலகத்தை பரிவர்த்தனை செய்து நிரந்தரமாக சுகங்களின் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரியான விசேஷ சேவாதாரி குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இல்லையா? நீங்களும் முன்னேறிட்டே இருங்க, உலகத்தையும் முன்னேற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நிரந்தரமாக சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருக்க முடியும். எப்போ? நினைவு ப்ளஸ் சேவை, இந்த ரெண்டும் இருக்கும்போது தான். நினைவு ஒரு கயிறு, சேவை ஒரு கயிறு, ரெண்டு கயிறு இருந்தால் தான் ஊஞ்சல் ஆட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விசேஷ சேவாதாரி குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் சொல்கிறோம். ட்ரினிடாட் அந்த நாட்டை சார்ந்தவர்களோடு பாபா சந்திக்கிறாரு. எப்பவும் தன்னை சங்கம யுகத்தின் சிரேஷ்ட பிராமண ஆத்மான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பிராமணர்கள்னாலே உச்சி குடுமையை தான் அடையாளமாக காமிக்கிறான். இவங்க ஐயருன்னு எப்படி தெரியும்?
முச்சுக்குரிமையை வச்சுதான். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த காலம் என்றால் சுயம் அவங்களும் உயர்ந்தவர்களாக ஆனாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற காலம் உயர்ந்ததிலும் உயர்ந்த காலம். அப்போ என்ன அர்த்தம்? உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவும் கிடைச்சி, நேரமும் உயர்ந்ததாக இருந்தால் அப்போ நீங்களும் உயர்ந்தவர் ஆகிட்டீங்கன்னு தானே அர்த்தம். யார் எப்பவுமே இந்த உயர்ந்த நிலையில் இந்த நினைவில் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே தன்னை டபுள் லைட்டாக டபுள் லேஸாக அனுபவம் செய்வாங்க. எந்த விதமான சுமையும் இருக்காது. ஏதாவது சம்பந்தத்தின் அல்லது தன்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரத்தின் சுமை இல்லை. இதைத்தான் அனைத்து பந்தனங்கள்லேருந்து விடுபட்ட நிலைன்னு சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்களா? முழு குரூப்பும் பந்தனமற்ற குரூப், ஆத்மாவுடன் மற்றும் சரீரத்தின் சம்பந்தத்தில் இருந்தும் பந்தனம் இல்லை. சரீரத்தோடு கூட பந்தனம் கிடையாது ஆத்மாவுக்கு. அதுதான் ஆத்மானா. நான் ஆத்மானா அதான் அர்த்தம். எந்த பந்தனமும் இல்லை, நான் அமைதியாக இருக்கேன். ஓம் சாந்திக்கு அதான் அர்த்தம். நான் ஆத்மான்றதோட எனக்கு எந்த பந்தனமும் இல்லை, நான் அமைதியாக இருக்கிறேன். பந்தனம் இருந்தால் தானே பிரச்சனை. அது ஒரு சினிமா பாட்டில் கூட வரும், மனைவி குழந்தைன்னு வந்த பிறகு அவனுக்கு என்றும் அமைதி இல்லை அப்படின்னு வரும். அப்போ பந்தனமற்ற ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க? பந்தனமற்ற பாபா குழந்தை என்ன பண்ணுவாங்க? சென்டரை கவனிச்சுக்குவாங்க தானே. அப்படின்னா நீங்கள் எத்தனை சென்டர் திறக்கணும் யோசிச்சு பாருங்க. நேரமும் இருக்குது, டபுள் லைட்டாகவும் இருக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக மற்றவங்கள தனக்கு சமமாக்குற சேவை பண்ணுவீங்க தானே. உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குதோ அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். இன்றைய உலகத்தின் ஆத்மாக்களுக்கு இதே அனுபவத்தின் எவ்வளவு அவசியம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்க தான் இல்லையா? அந்த மாதிரியான நேரத்தில் பிராப்தி ஸ்வரூப ஆத்மாக்கள் என்ன காரியம் செய்யணும்? அதனால் இப்போ சேவையில் இன்னும் வளர்ச்சியை அடையுங்கள். பார்க்க போனால் ட்ரினிடாட் சம்பன்ன தேசம், அனைத்தையும் விட அதிகமான எண்ணிக்கை ட்ரினிடாட் சென்டரில் இருக்கணும். பக்கம் பக்கத்திலும் மிகுந்த இடங்கள் இருக்கின்றன. அவங்க மேலே உங்களுக்கு இரக்கம் வரலையா? சென்டரை திறங்க, மேலும் பெரிய பெரிய மைக்கையும் கொண்டுட்டு வாங்க. இந்த அளவுக்கு தைரியம் உள்ள ஆத்மாக்கள் நீங்கள், தைரியம் வைங்கன்னு சொல்ல, தைரியம் உள்ள ஆத்மாக்கள் தான் நீங்கள். ஆனால் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்றார். என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களால் பண்ண முடியும். யார் சிரேஷ்ட ஆத்மாக்களோ அவங்க மூலமாக சிரேஷ்ட சேவை நிரம்பி இருக்குது. நல்லது, சூப்பராக சொல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சங்கமயுகமே உயர்ந்த யுகம், அதில் மிக உயர்ந்தவங்க நீங்கள், பிராமண ஆத்மா. அதனால்தான் உச்சிக்குரிமை அடையாளம், எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் அப்படின்ட்டு. அப்போ உயர்ந்த தந்தை உயர்ந்த காலம் அப்படின்னா அதில் இருக்கிற நீங்கள் உயர்ந்தவர்கள் தானே. இப்போ நீங்கள் எப்பவுமே உயர்ந்த நிலையில் நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைச்சிருந்தால் எப்பவுமே டபுள் லேஸாக இருப்பீங்க. அப்போ அந்த உயர்ந்த நிலையிலேருந்து கீழே வந்தால் தான் பாரம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உயர்ந்த பிராமணன்றதை மறக்கிறீங்க. உயர்ந்த சங்கமயுக நேரத்தில் உயர்ந்த காரியம் செய்யாமல் அலட்சியமாக இருக்கிறீங்க, அதனால் கீழே வந்துடுறீங்க. அதனால் டபுள் லேஸாக அனுபவம் ஆகலை. ஸோ யார் எப்பவுமே டபுள் லேஸாக இருக்கிறாங்களோ, நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் பாபாவோடு இருக்கிறேன்,
இந்த உலகத்தையே சொர்க்கமாக்குற உயர்ந்த சேவையில் இருக்கிறன்ற போதையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான சுமையும் இருக்காது. சம்பந்தத்தின் சுமையோ, என்னுடைய பழைய சுபாவம், பழைய சமஸ்காரம், இந்த சுமையும் இருக்காது. பாபாவுடையது அப்போ பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அவன் பேர் என்ன? மார்கண்டேயன். மார்கண்டேயன் இருக்க கட்டி பிடிக்கிறதோட இன்னொரு அடையாளம் என்னென்னா, சிவனுடையது அனைத்தும் என்னுடையதாக எண்ணும் அதே குணம். அப்போ எனக்குன்னு தனியாக பழைய சுபாவம், பழைய சமஸ்காரம், பழைய சம்பந்தம் எதுவுமே கிடையாது. அதுதான் உயர்ந்த நிலை. உயர்ந்த நிலைன்றது அதுதான். அதனால தானே சாமியார் காலில் போய் விழுறாங்க. ஏன்? அவருக்குன்னு எதுவுமே இல்லை. அப்போ அது உயர்ந்த நிலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. எதுவுமே இல்லைன்றது உயர்ந்த நிலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட நிலை, மிக உயர்ந்த நிலை. இந்த குரூப்பு பந்தனமற்ற குரூப்பு தான். உங்களுக்கு சரீர சம்பந்தத்தின் பந்தனமே இல்லை. அப்போ ஏன் சேவை செய்யலை? ஏன்னா சேவை செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறது அதுதான். பாபா குழந்தை ஆனதே சேவை செய்யுதான். பந்தனமற்ற குழந்தைனா சென்டர் திறக்கணுமே. எத்தனை திறந்துருக்குறீங்க? உங்களுக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை? லவ்யூ பாபா. சிவன் சொத்து குலநாசம். பாபா கொடுக்குற சொத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறனாலே குலநாசம். இல்லை அவர் கொடுத்ததை நீ கொடுக்கணும், இல்லாட்டினா வேஸ்ட். ஏன்னா சிவன் கொடுக்குறதே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். இப்போ எனக்கு எல்லாமே புரியுதுப்பா, நான் எதுவுமே யாருக்குமே சொல்ல. கடைசி என்ன பிரயோஜனன்ற? உனக்கு தெரியுது நான் எப்படி நம்புறதுன்ற? புரிஞ்சிருச்சுன்னா முதல்ல கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கலனாலே புரியலன்னு தான் அர்த்தம். இல்லை, ஏன்னா இந்த ஞானத்துடைய சாரமே நம்மளை கொடுப்பவராக மாத்துறது தான், வள்ளலாம் மாத்துறது தான். எல்லோருக்கும் 21 பிரிவு தானமாக கொடுக்குறோம். அதனால் பாபா சார், எத்தனை சேவை நிலையங்கள் நீங்கள் திறக்கணும்? டைம் இருக்குல்ல, லேசாகவும் இருக்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மற்றவங்களை உங்களுக்கு சமமாக ஆக்குங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் தேவைப்படுது. இதே மாதிரி லேசாக இருக்கணும் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதனால தான் ஹிப்பியாக அலைஞ்சாங்க. எனக்கு குடும்பம் வேணாம், நான் வாழ்க்கை அனுபவிக்கணும், அலையிறது அதுக்கு தானே. அப்போ அனைத்து பிராப்திகளின் சொரூபமாகவே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அதை கொடுக்கணும் இல்லை, இந்த சேவையை வளர்ச்சி அடைசீங்க. ஏன்னா ட்ரினிடாடே வந்து சம்பன்ன தேசம்ன்ற. ஸோ எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு தெரியல. சம்பனம்னா நிரம்பிய தேசம். ஸோ ஒருவேளை பணத்தினால ரொம்ப பணக்கார நாடாக இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் சம்பூர்ண ஒரு நல்ல பக்காவான பொசிஷனில் இருக்கலாம், மனசளவுலேயும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி. அப்போ எல்லாத்தையும் விட இங்கே தானே அதிக சென்டர் இருக்கணும். நிறைய இடம் இருக்குது, அல்லது பெரிய இடம்னு அந்த அர்த்தத்தில் கூட இருக்கலாம். அவங்க மேலே உங்களுக்கு கருணையே வரலையா? ஏதோ எங்கள் நாட்டுக்கு ஒரு சென்டர் இருக்குது, அதுவே போதுன்னு போயிட்டு இருக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு திறக்கணும்ல. பெரிய பெரிய மைக்கை கொண்டுட்டு வாங்க. அந்தளவுக்கு தைரியம் இருக்குது உங்களுக்கு. உங்களால் நீங்கள் நினச்சதை பண்ண முடியும். நினைங்கன்றார். நினைக்கவே மாட்டீங்க. நினச்சா பண்ணிடுங்க, ஆனால் நினைக்கவே மாட்டீங்க. அதனால் டைரெக்டாக சொல்லியே சொல்கிறார். இது ஆக்சுவலாக ஒரு விதத்தில் திட்டுறது தான் இது. இல்லை இவ்வளவும் இருக்குது, ஆனால் அவர் திட்டுற விதம் வந்து வேறு ஸ்டைலாக இருக்குது. உங்களால் முடியுன்றார். ஏன் பண்ணலைன்றது தான் அப்படி கேட்குறாரு. உங்களால் முடியும், ஏன்னா உங்களுக்கு தைரியமும் இருக்குது. இது சூப்பரில். அந்த காலத்தில் இப்படி தான் பேசுவாங்களே பெரியவங்க. இப்போ அது மாறி போச்சு எல்லாமே. யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவங்க மூலமாக உயர்ந்த சேவை இருக்குது. நீங்கள் உயர்ந்த ஆத்மாக்கள் தானே. நல்லது. வரதானம். பலவிதமான அனுபவங்கள் மூலமாக எப்பவுமே ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்கள். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக ஊக்க உற்சாகத்தை பற்றி தான் பாபா பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா? பலவிதமான அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்க.
அதுக்கு விளக்கம், தினசரி அமிர்த வேலையில் முழு நாளுக்கான பலவிதமான ஊக்கம் உற்சாகத்தின் பாயிண்ட்டுகளை புத்தியில் கொண்டுட்டு வாங்க. அதை தான் அமிர்த வேலை யோகாவுடைய முறையே. ஞானத்தை எடுத்துட்டு வரதான் முழுக்க முழுக்க பாபா ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே நிரம்புறதான் அங்கே ஞானி யோகி நிலையே. ஸோ அப்போ குஷி ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட் அதை எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு நாளின் முரளியிலிருந்து ஊக்கம் உற்சாகத்துக்கான பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. நம்ம அது மேலே சென்டருக்கு போகும்போது நான் பேனா வைக்கிறேன், இது ஸ்ரீமத்து கிடையாது, இது என்ன மரியாதை இருக்குது தெரியுமா, இதெல்லாம் குறிக்கக்கூடாது. அவங்க அப்படியே இருக்கிறாங்க, அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ தப்பான விஷயத்தெல்லாம் ஸ்ரீமத்து இதை இங்கே தான் படிக்கணும், இதை இங்கே தான் வைக்கணும், அதை எடுத்து இங்கே வைக்கணுன்றது மட்டும் தெரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. அதுதான். ஸோ முரளி வந்து ஊக்க உற்சாகத்துக்கான பாயிண்ட்டை குறித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ரொம்ப ரொம்ப பரிதாபமானவங்க, நம்மகிட்ட பேசினாங்கல்ல, வீடியோ பார்க்குறாங்க, ஜென்ரல் வீடியோ பார்க்குறாங்க, ஸோ ஒருத்தட்ட கைட் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே முரளி படிங்கன்னு சொல்லவே இல்லை. முதல்ல முரளியை படிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நாளே முரளி படிக்க முடியாத மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை. இப்போ ஏழு நாள் வீணாயிடுச்சு. முரளி ஆக்கிறதுக்கு தான் ஜென்ரல் வீடியோலேருந்து எல்லாமே முரளி. ஒரு வீடியோ பார்த்தச்சா போதும், அடுத்தது பார்த்து நேரத்தை வீணாக்கி டக்குன்னு முரளி. ஸோ அதுலேருந்து ஊக்க உற்சாகத்துக்கான பாயிண்ட் குறிச்சிங்க. இப்போ மாமியார் மோசமாக இருக்கிறாங்க, ஃபோனை கொடுக்கல, என்ன பண்ணுறது, ஹவுஸ் அரெஸ்ட்டு. சரி அப்போவுமே நான் ஒரு அந்த அப்படி நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னேன், அப்போவாவது எடுத்து கரகரகரன்னு பண்ணி வச்சுருக்கலாம்ல, எழுதி வச்சுருக்கலாம்ல ஊக்க உற்சாகத்துக்காக. சரி அட்லீஸ்ட் மைண்டில் இருக்கிறதாவது எழுதுங்க, அது வரைக்கும் கொஞ்சமாவது கேட்டிங்களா அதெல்லாம் எழுதியாவது வைங்க. அப்படி பல அது மெயினாக டைரி போட்டு எழுதணும். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம போய் இப்போ இதே முரளியே மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க. அது எழுதும்போது வரும் பாருங்க போ, அது பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் டைம் ஆகும் பட் ஆனால் அதோடைய பலன் பயங்கரம். நீங்கள் ஜஸ்ட் முரளி எடுத்து பார்த்தாலே சரி, அந்த டைரி எடுத்து பார்த்தாலே போதும். எந்த நேரமும் சும்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செம ஈஸி. மம்மாவே அதான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பலவிதமான பாயிண்ட்டுகள் ஊக்க உற்சாகத்தை அதிகரிக்கும். மனித ஆத்மாக்களுடைய இயல்பு வெரைட்டி. நான் டெய்லியும் சாம்பார் சாதமா சொல்லி அவங்களுக்கு வெரைட்டி, அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ பலவிதமானவைகள் மேலே தான் விருப்பம் இருக்கும். அதனால் பலவிதமான ஞான பாயிண்ட்டு குறிப்பாக அப்படியே உங்களை துள்ளி குதிக்க வைக்கிற மாதிரி ஞான பாயிண்ட்டை எழுதி வைங்க. அதுக்கு எழுதும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதனால் ஞானத்தின் துளிகளை சிந்தனை செய்யுங்க, ஆன்மீக உரையாடல் செய்யுங்க. உங்களுக்குள்ளேயும் பேசிக்கோங்க, மற்றவங்க கூடயும் அதையே பேசுங்க, பாபா கிட்டையுமே அதையே பேசுங்க. ஞான துளிகள் பல வகையான ரூபத்தில் பூஜ்யமாகி தன்னுடைய கதாநாயக பாத்திரத்தின் நினைவில் இருங்கள். பிறகு ஊக்கம் உற்சாகத்தினால நிரம்பியவராக இருப்பீங்க. பிறகு அனைத்து தடைகளும் சுலபமாக அகன்றுவிடும். ஸ்லோகன், தன்னுடைய மனநிலையை எந்த அளவுக்கு நீங்கள் அமைதி நிறைந்ததாக ஆக்கணும்னா, கோபம்ன்ற பூதம் தூரத்திலிருந்தே ஓடிடணும். அந்த அளவுக்கு அமைதி நிறைந்த மனநிலையை உருவாக்குங்க. எப்படி சூப்பராக சொல்லுவேன், எட்ட இருக்கும்போதே அந்த பூதம் ஓடிடுமா, இது வேலைக்கு ஆகாது, அது மனுஷனாக கல்லானே தெரியல அப்படின்னு ஓடிடணுமா, அப்படி ஒரு அமைதி. சம சூப்பர் இல்லை அது வரதானம். பலவிதமான அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய தடைகளை வென்றவராகுங்கள். ஸோ இங்கே எல்லாமே அந்த ஞான பாயிண்ட்டு அதுலேயே மூழ்கிறது. அந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இல்லை, அந்த தபஸ்யான்றதே ஒரு பாயிண்ட்லேயே மூழ்கி இருக்கிறது தான் தபஸ்யா. புள்ளியாகி அதாவது பாயிண்ட்டாகி ஒரு பாயிண்ட்டின் சொரூபமாகிறது தான் தபஸ்யா. ஸோ அப்படி ஊக்க உற்சாகம்
ஸோ இப்போ டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா அகிலா சிஸ்டர் டெய்லியும் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் அனுப்புவாங்க. நான் இன்றைக்கி இது பண்ண போகிறேன் பிரதர், இது பண்ண போகிறேன் பிரதர்ன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா பாபா போன வாரம் சொன்னார் ஆன்மீக ரோஜா, அது என்ன மாதிரி பாயிண்ட்டு? நான் ஆன்மீக ரோஜா நறுமணம் பரப்பிக்கிட்டே இருக்கிறேன். சாதாரண பாயிண்ட் அது, செம பவர்ஃபுல் பாயிண்ட் இல்லையா? ஸோ அது அப்போ அமிர்தவில் வச்சானா இன்றைக்கி என்ன பாயிண்ட்டு? குழந்தை எப்படி இன்றைக்கி எந்த பொருளை வச்சு விளையாடணும்னு குஷியாக இருக்கணும் அந்த மாதிரி விளையாடணும். அது ஆக்சுவலாக விளையாடுற டைம், அது ஞான ரத்தினங்களை வச்சு விளையாடுற டைம். அது அப்போ ரெடிமேடாக நமக்கு வேணுமா? பாயிண்ட் போட்டு எழுதி வைங்க. அதுதான் அந்த ஊக்க உற்சாகத்தை அதிகரிக்கும். பாபா நான் உனக்கு குஷின்ற பொக்கிஷத்தை கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? இந்த ஞான ரத்தினத்தின் மூலமாக தான் கொடுக்குறேன். ஏன்னா மனிதர்களுக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும், அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும். இப்போ நம்மளே ஒரு கமெண்ட்ரி, மெடிடேஷன் கமெண்ட்ரி கேட்குறோன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு கேட்கும்போது சூப்பராக இருக்கும், ரெண்டாவது ஓரளவு, மூணாவது தூங்கிடும், முடிஞ்சு போச்சு. ஏன் போர் அடிக்கும்? ஒரே மாதிரி. ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதே, அப்படியே குரல் மட்டும் வேறு, கொஞ்சம் அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கு, அவ்வளோதான். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது. ஒருத்தன் கோபமாக இருக்கிறான் அதனால் அப்போ நமக்குள்ளே பேசணும் இல்லையா? அப்போ எத்தனை ஞானம் இருக்குது, அந்த ஞானத்தை வச்சு அதை சிந்தனை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஒரே மாதிரியானது மேலே மனசு ஒன்றாது, இதுதான் பெரிய விஷயம், வெரைட்டி. அப்போ மாயானாலே பத்து தலைவர் ஆகணுன்றாங்களே, அப்போ என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அவன் 1000 ரூபாய் கோடி ரூபாய் எடுப்பான், எதுக்கு? கவர்ச்சிக்கிறதுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியுது மனசு வந்து வெரைட்டி கண்டா மயங்கும். அப்போ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஞானத்தின் பல வெரைட்டியை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை சிந்தனை பண்ணுங்க பாபாவோடு, ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், இதயபூர்வமான உரையாடல் பண்ணுங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் முரளியை சிந்தனை பண்ணி உங்களை ஜீரோ ஆக்கிக்கிட்டே இருங்க. அப்படின்னு அர்த்தம், மைண்டை காலி ஆக்கிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் போட்டு காலி ஆக்கணும், அதுதான் வேலை இல்லையா? பாம்பு சுறுசுறுன்னு படம் எடுக்குது, அது மாதிரி காமம்ன்ற பாம்பு, கோபம்ன்ற பாம்பு, பற்றுன்ற பாம்பு படம் எடுக்குது. ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே அமைதிப்படுத்துங்க. எப்படி? ஏதாவது ஒரு ஞானத்தை வச்சு. நான் கதாநாயகன் அப்படின்ற நினைவில் இருங்க, கதாநாயக பாத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினைவில் இருங்க. அப்போ ஊக்க உற்சாகத்தினால நிரம்பியவராக இருப்பீங்க, எல்லா தடைகளும் சுலபமாக அகன்றிடும் அப்படின்னு பாபா வரதானம் சொல்கிறார். அப்போ என்னன்னா, உங்கள் மனசு அமைதி ஆயிடுச்சு அப்படின்னாலே குஷியாக தான் இருக்கும். ஏன்னா புயலுக்கு பின்னால் அமைதி அப்படின்னு பாடுறாங்க, ஆனால் அமைதிக்கு பின்னால் ஆனந்தம்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் எந்த அமைதி? இவங்க சொல்கிறது புயல் அடிக்கலைன்னா அமைதின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கே அமைதியே வேறு, இது ஆனந்தத்துடைய கதவு இது இல்லை. இப்போ பாபா சொல்கிறார், ஊக்க உற்சாகத்தில் நிரம்பியவராக இருப்பீங்க. எப்போ? கதாநாயக பாத்திரம் நான் பண்ணுறேன்னு தெரிஞ்சான். நான் பண்ணுறது சாதாரண ரோலில், கதாநாயக பாத்திரம் ஒரு நாராயணன் கலியுகத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்ன்றத வாழறீங்க. அது ஞாபகம் இருக்கணும். நாராயணன் எதை பார்த்தாலும் சரி, ஒரு ஒரு படம் ஒன்று இருக்குது, ஒரு ரஜினி படம், ஆக்சுவலாக ரஜினி படம் இல்லை, நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க, சாமியாக நடிப்பாங்க, ரஜினி, கமல், நிறைய ஃபேமஸான நடிகர்கள். அதில் ரஜினி வந்து ராகவேந்திரராக வருவார், டைலாகே கிடையாது, ஏதோ ஒரு எதிரி இருப்பாங்க, இதுக்காக வருவாங்க. அப்போ ரஜினி அந்த இதில் இருந்து அப்படியே வருவார், ஒருத்தன் அடிக்க வருவான், அப்படியே சிரிப்பார், அவங்களே அடிச்சுக்குவாங்க, வெறும் சிரிக்கிறதான் அப்படியே அப்படின்ட்டு அப்படியே அந்த சம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் யார், எவ்வளோ பெரிய மகான், என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு வைஜி மகேந்திரன் சொல்லுவான். அப்பயும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த ராகவேந்திர கோயில் மூலஸ்தானத்துக்குள்ளே போய் மறைஞ்சிடுவார். ஓ கடவுளே அப்படின்னுவார். அப்போ என்னென்னா, அந்த அந்த நிரம்பிய தன்மை, நம்மளோட பலமே ஜஸ்ட் அமைதியாக இருக்கிறது. இப்போ உண்மையான சக்ஸஸ் எதுனா, சுனாமி வரும்பொழுது ஓடுறாங்க பாருங்கள், அது சக்ஸஸ் இல்லை. அந்த அந்த சுனாமின்னு, அந்த சுனாமி அப்படின்னா அது என்ன ரியாக்ஷனை கொடுக்குமோ அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் கூட இல்லாமல் எதுவுமே நடக்கலைன்னா எப்படி அமைதியாக இருப்பீங்களோ
அதே மாதிரி நீங்கள் இருந்து சரீரத்தை விட்டீங்கன்னா அதுதான் சக்ஸஸ். அப்போ தடையெல்லாம் சுலபமாக போயிடும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுவார், உங்கள் அமைதியை கெடுப்பார். புரியுது? அதாவது அப்போ நீ எல்லாருமே அந்த அமைதியை தேடி போவாங்க. சிவானி சிஸ்டர் சொல்லுவாங்களே அமைதி உள்ளே இருக்குது, அதான் நம்மளுடைய உண்மையான குணம், அதனால தான் அதை தேடி தேடி போகிறோன்றாங்க. அப்போ அமைதியை கெடுப்பார். நீ அமைதியை தேடணும்னா இதை நீ பண்ணக்கூடாது, அது வரைக்கும் அமைதியை கெடுப்பேன். ஆனால் அப்படி பண்ணாலும் நீங்கள் அமைதியை கொஞ்சம் கூட இழக்கலைன்னா அவங்க எப்படி தடை போட முடியும்? சமசூப்பரில் அதே அமைதியோடு நீங்கள் மீண்டும் அதையே பண்ணுறீங்கன்னா அப்புறம் எங்கே தடை வரும்? அமைதி இது வந்து தூய்மை பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கணவன் கூட என்ன பண்ண முடியும்? அமைதி கெடுக்கிறதுக்கான வழியை பண்ணுவான். அமைதி கொஞ்சம் கூட நீங்கள் கெடலைன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? எல்லா தடையும் சுலபமாக போயிடும். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம், ஸ்லோகனும் அதே தான். ஸோ இந்த பாயிண்டில் மூலமாக நீங்கள் பண்ணுறது எல்லாம் அந்த அமைதி. இந்த ரகசியம்தான் மகாபாரதத்தில் இறுதியில், இறுதின்னு இல்லை, நான் எல்லா புராணத்துலேயுமே வரும். அரக்கர்கள் ஒரு ஒரு பிரச்சனை ரொம்ப உச்சக்கட்டம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. துரியோதனனா அதேமாதிரி கடைசியில் ஒரு நதிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவான். அப்போ பீமன் வந்து டேய் நீ எல்லாம் ஆம்பளையாடா போய் ஒளிஞ்சிக்கிட்டே அப்படின்னு ஒன்று கோபம் வந்து வெளில வரும். அந்த அமைதியை கெடுக்கிறது தான் மாயாவோட வேலை. அப்போயும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அமைதியாக இருக்கிறதுக்கான ஞானத்தை உள்ளுக்குள்ளே அவன் பேசணும். வெளியிலேருந்து வருது மாயா, உள்ளுக்குள்ளே நீ அமைதியாக இரு, உன் அமைதியை இழக்க வைக்கிறதுக்காக அது பண்ணுது, நீ அமைதியாக இரு. அது அதோடைய நடிப்பு அது நடிக்குது, நீ அமைதியாக இரு, நீ அமைதியாக இரு, நீ அமைதியாக இரு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ஹீரோ. இதை சொல்ல மறந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஜீரோ வாக்கணும், உங்களுக்குள்ளே வேறு எந்த எண்ணத்தையும் வர விடக்கூடாது. அப்படியே பாயிண்ட் புள்ளி சொருபமாக இருக்கிறதுக்கு என்ன ஞான பாயிண்ட் வேணுமோ அது ஓடணும், அதான் பாயிண்ட். நிறைய பேர் அமிர்தாவில் ஏஞ்சோடனே தூங்குறதுக்கு காரணம்னா பாபா புள்ளியாக நினச்சிட்டே இருக்கிறாங்களாம். அந்த புள்ளியாக நினைக்கிறதுக்கு தடையாக வர்ற அத்தனையும் நீங்கள் ஞானத்தினால ஓட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நான் கம்முன்னு இருந்தாலும் ஈ முக்கியமாக இருக்குமா, ஈ ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி இதை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஞானத்தின் துளிய சிந்தனை செய்யுங்க, மனசுக்குள்ளே பேசுங்க, பாபா கூட பேசுங்க. அப்போ ஊக்க உற்சாகம் நிரம்பியவராக இருப்பீங்க. உங்கள் ஊக்க உற்சாக அப்போ இந்த அமைதியில் தான் ஊக்க உற்சாகமே இருக்குது. நீங்கள் அமைதிப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் ஊக்க உற்சாகம் குறையாது, எல்லா தடையும் தானாகன்றடும். எவ்வளோ சுபகம், தானாக நீங்கள் அமைதியாக இருங்க, தானாகவே எல்லாமே போயிடும், பிரச்சனையே போயிடும். வாயை திறந்தால் தான் பிரச்சனையே. இப்போ திடீர்னு ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு உங்களை ஒம்பு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் மட்டும் வாயை திறக்காமல் இருங்களாம், பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா விட்டுருவாங்க, சில சமயம் உங்களுக்கு எதிராகவே மாறிடுவாங்க. மிகப்பெரிய விஷயம் இது. அதனால் ஞானத்தை வச்சு பாபா சொல்கிறார், உங்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் எல்லா ஞானமும். அங்கே கீதையில் வந்து அர்ஜுனன் அமைதிப்படுத்துறதுக்கு தானே அந்த கீதை, பயமாக இருக்குதுன்றான் இல்லை, அப்போ அமைதிப்படுத்துறதுக்கு தான் அது. எல்லா தடையும் சுலபமாக அகன்றிடும். ஸ்லோகன், உங்களுடைய மனநிலை யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு அமைதியாக்குங்க. அப்படி ஒரு நீரோடை, அது நீரோடையா அல்லது சிமெண்டான்னு தெரியாத மாதிரி இருக்கணும். கல் போட்டால் கூட கொஞ்சம் கூட அசையக்கூடாது, அப்படி ஆக்குங்கன்றார். அப்போ கோபன்ற பூதம் தூரத்திலிருந்தே ஓடிடும். அமைதி கெடுக்கிறதுக்கு தான் வருது, அது கொஞ்சம் கூட அசையாதுன்னு போது அது என்ன பண்ண முடியும் இல்லையா? ஒரு கல் போட்டு கொஞ்சம் கூட சலனமே ஆகாமல் கல் உள்ளே போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களா எப்படி இருக்கும், ஓடி போயிடும். ஸோ இங்கே இங்கே இந்த ஞானத்துடைய அஸ்திவாரமே அந்த ஓம் சாந்தி தான், அமைதியாக இருக்கிறேன், எனக்கு எதோடையும் தொடர்பு கிடையாது. அந்த கல் எப்படி ஒரு விதத்தில் போய் சொல்லுவாங்களே, நீ வெறும் கல் சிலை தானா, உனக்கு கண்ணே இல்லையா, எல்லாரும் சொல்கிறது உண்மை தானா? ஆனால் உண்மையிலே அப்படி நாம் இப்போ இருந்ததுனால தான் அங்கே அந்த சிலை இல்லை, அப்படி நாம் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி அமை. ஏன்னா எல்லாமே கரெக்டாக நடக்குது, பாபா கொடுத்துருக்கிறார், வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் எதுவுமே பண்ணாமலும் இருந்துடக்கூடாது, சேவை பண்ணணும். இது கர்மயோகம், அமைதியாக பண்ணணும், அமைதியாக பாபா சொன்னதை பண்ணணும், நிச்சயிக்கப்பட்ட கர்மம்னு சொல்லுவாங்களே அப்படி பண்ணணும்.
ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.